శుభదేర్ వరాహ మహాదేశాయ నమః. శుభదే శ్రీ రంగరామాన మహాదేశాయ నమః. శుభదే వేదాంత రామానుజ మహాదేశాయ నమః. శుభదే నిఘమాంత మహాదేశాయ నమః. శుభదే భగవదే భాష్యహారాయ మహాదేశాయ నమః. శ్రీమతే వగలభూష మహాదేశాయ నమః. శ్రీ రంగనాయి నమః. శ్రీ రంగనాథ వర బ్రహ్మణే నమః. శ్రీ తరంగవనంద్రి హేమాబ్జనాయికా సమేత శ్రీ దేవనాథ పర బ్రహ్మణే నమః. ஆத்திகாலுக்கு அநேக நமஸ்காரங்கள். இந்த மனத்தியானம் கலியினுடைய திருநஷ்வரமான கிருத்திகை அன்னைக்கு ஆரம்பிச்சு தை அஸ்தம் வரைக்கும் இருக்கிறது பெரியவா நிர்வாகம் பண்ணியிருக்கா. அதை பத்தி பரவலா பாகவதால விஷயம் தெரிஞ்சிருக்கும். அந்த நேரத்தில் திவ்ய பிரபந்தம் அனுசந்தானம் பண்ணதில்லை என்பதானது கலியன் காலத்திலேருந்து இருந்துட்டு இருக்கு. இப்பயே எல்லா சந்தையும் அனுஷ்டானம் பண்ணிட்டு இருக்கு. அந்த சமயத்துல ஸ்ரீ வைஷ்ணவ வடகள சம்பிரதாயத்துல என்ன சொல்ற அப்படின்னாக்கா, ஸ்ரீ தேசிகன் நமக்கு நிறைய பேர் உபகாரம் பண்ணிருக்கு, அவருடைய கிரந்தங்களை நாம் சேவிக்க வேண்டும் சொல்லிட்டு பெரிவா நிர்வாகம் பண்ணிருக்க. இது பிரம்மதந்த சுதந்திர ஜீயரும் சுவாமியுடைய குமாரருமான குமார வரதாச்சாரம் சேர்ந்து நிர்வாகம் பண்ணது இந்த விஷயம். அந்த நேரத்துல சுவாமி அவரால் தொகுக்கப்பட்டதான நிறைய சம்ஸ்கிருத கிரந்தங்கள், ஏன்னா கவி அவர், கிரந்தங்கள் நிறையா இருக்கு. இருந்தாலும் சன்னதிகளிலே சேவிக்கும்படியாக இருக்கக்கூடியதானது சுவாமி தேசிக பிரபந்தம் தமிழிலே பண்ணப்பட்டது, பைந்தமிழிலே ஆழ்வாராதிகளாலே பண்ணப்பட்ட தமிழிலே பண்ணப்பட்டது இந்த கிரந்தம், தேசிக கிரந்தம். இப்போ கலியுகத்திலே சுவாமி நம்மாழ்வார் பிரதமாச்சாரியரானார் அப்படின்ட்டு சுவாமி தேசிகன் சாதிச்சிருக்கார். ஸ்ரீமத் ரகசியத்தே சாரத்தில் முதல்ல பேசிக்ஸ் மட்டும் சொல்லிடுறேன், அப்புறம் மேல் கொண்டு கிரந்தங்கள் தெரிவிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து அவரிடத்துல நிறைய ஆழ்வார்கள் வந்து அவதாரம் பண்ணா, அஞ்சாவது ஆழ்வார் சுவாமி நம்மாழ்வார் மதுரகவிகள், அப்புறம் வந்து வரிசையா குலசேகரன், பட்டநாதன், வரிசையா பிராட்டியான நாச்சியார், கடைசியா பானாழ்வார், அப்புறம் தொண்டரடிப்படிகளுக்கு அடுத்தது நம்முடைய கலியன், நம் கலியன் என்று சொல்லப்பட்டதான அறுவதரம் பெரிய திருமொழியை நமக்கு அனுகிரகம் பண்ணவர். ஆறு விதமான அம்மாழ்வாருடைய நான்கு கிரந்தங்களுக்கு ஆறு விதமான அனுபந்தம் பண்ணி நமக்கு அனுகிரகம் பண்ணவர் நம்முடைய கலியனான திருவங்கிய மன்னன். இப்போ சம்பிரதாயம் இந்த ரீதியிலே அந்த ஒரு பகவத் விஷயம் வந்துட்டு, நடுலே சில குளறுபடி நிறைய அந்த துணுக்காலுடைய ஆதிக்கங்கள் படையெடுப்புகள், அதனாலே சம்பிரதாயம் நலிய தொடங்கியது. பெருமாள் ரொம்ப பரம கிருப்ப பண்ணி சிவன் நாதமுனிகளுக்கு நம்மாழ்வாரை யோக திசையிலே காட்டி கொடுத்தார். அதன் மூலம் சிவன் நாதமுனிகள் நம்மாழ்வாரிடத்தை சகலாத்த கிரந்தமான 4000 மொத்தத்தையும் ராமாசனூற்றிருந்தாதையும் சேர்த்து அவர் வந்து உபதேசம் யோகத்திலே உபதேசம் பெற்றார். இது வந்து சரித்திரத்தை வரக்கூடிய விஷயம். இந்த நாதமுனிகளுக்கு அப்புறம் அவரே தாளம் வழங்கி தமிழ் மறை இன்னிசை தந்தவள்ளலாய் சிவன் நாதவள்ளியில் இருந்து ஸ்ரீரங்கத்திலே வந்து எல்லாத்தையும் நடத்தி கொடுத்தார். நமக்கு அந்த அத்தியன உற்சவங்கள் நடத்தி கொடுத்து திருவாய்மொழியை நம்பெருமாள் திருமண்ணை ஓதும்படியாக பண்ணி வச்சவர் சிவன் நாதவணிகள். அதுக்கு அடுத்ததானது நடுத ஒரு 290 வருஷம் கேப், மணக்கால் உய்ய கொண்டா மணக்கால் நம்பி ஆள வந்தார் அவதாரம் பண்ணி அந்த சரித்திரம் எல்லாருக்கும் தெரியும். பாஷிகாரர் நமக்கு வந்து எல்லாம் சம்பிரதாயத்தை பதிஷ்டம் பண்ணி கொடுத்தவர் பகவத் பாஷிகாரர். அவர் வந்து இங்கே ஸ்ரீபெரும்புதல்ல அவருடைய அவதாரம் இருந்தாலும் சாட்சாத வைகுண்டத்தேன்னு வந்தேன்னு பெரிவா சொல்றது வழக்கம். எப்படின்னா ஸ்ரீ வைகுண்ட கத்தியம் அவர் பண்ணார், ஒரு நவ கிரந்தத்தை ஒரு கிரந்தம் பண்ணார். அப்போ அந்த கிரந்தத்திலே ஸ்ரீ வைகுண்ட கத்தியம்னு ஒன்று இருக்கு, அதுல சொல்லப்பட்ட விஷயம் மொத்தமும் சாட்சாத்தா பார்த்தவாளால் தான் சொல்ல முடியாது. அப்பேற்பட்ட விஷயங்களை பகவத் பாஷ்யகாரர் நமக்கு சாதித்து அனுகிரகம் பண்ணி இன்னைக்கே அந்த கிரந்தத்தை நாம் சில ஆச்சாரிய ஸ்தானங்கள்ல நித்திய பாராயணத்துல வச்சுருக்கோம். ஏன்னா அவ்வளோ ரொம்ப விசேஷமானது. அதற்கப்புறம் ஸ்ரீபாஷ்யம் அவதாரம் ஆச்சு, அப்புறம் வந்து அதுக்கப்புறம் ஆச்சாரியால் வந்தா அதுக்கு விசேஷமா சுவாமி தேசிகன் நமக்கு 753 சம்பத்சரத்துக்கு முன்னாடி விசேஷமா ஒரு அவதாரம் ஆவேசமா ஒரு அவதாரம் பண்ணி நமக்கு சரளமா சரள கவி என்று சொல்லப்பட்ட ஆதிகவி வால்மீகி ஸ்ரீமத் ராமாயணத்துக்கு. அதுக்கப்புறம் நம்ம சம்பிரதாயத்துல வந்தவர் யாரும் கேட்டா சுவாமி தேசிகன் தான் கவின்னு சொல்லுவான். கவிதார்த்திக சிம்மம்,
எதையுமே தன்னுடைய தக்க பாண்டியத்தாலே சாதிக்கக்கூடியதான வல்லமை படைத்தவர் சுவாமி தேசிகன். அதனாலே கவி தார்க்கிக சிம்மம்னு அவருக்கு பேரு. எதையும் என்னாலே நிரூபணம் பண்ண முடியும், என்னால் நிரூபணம் பண்ண முடியல அப்படின்னாக்கா என்னுடைய தர்க்க பாண்டியத்தாலே சாதித்து போய்ந்து பிரமாண சரதராய் போந்தோம்னு சாதிச்சிருக்க சுவாமி தேசிகன். அவருடைய திருவாக்கு இருக்கு. அப்படிப்பட்ட சுவாமி தேசிகன் நமக்கு 400 வாசகங்களான தேசிக பிரபந்தத்தையும் அனுகிரகம் பண்ணியிருக்க. அவர் வந்து சம்ஸ்கிருதம்னா அவருக்கு தெரியும், தமிழ் தெரியாதுன்றது கிடையாது, அவருக்கு தெரியும். அவருடைய சரித்திரத்திலே சில விஷயங்கள் இருந்திருக்கு. இவருக்கு தமிழே வந்து ஞானம் கம்மி, இது சம்ஸ்கிருத கவின்னு சொல்லிட்டு அவர் காலத்திலே வாழ்ந்த இந்த கான்டெம்பரரிஸ்ன்னு சொல்றாள் இங்கிலீஷ்ல, அவளெல்லாம் வந்து இவர் டெஸ்ட் பண்ணுவோன்னு ஒரு டெஸ்ட் பண்ணா சுவாமி தேசிகனை. என்னன்னா ஏதாவது ஒரு வித்தியாசமாக ஒரு பதத்தை கொடுத்து இந்த பதத்திலே ஆழ்வாருடைய திவ்ய சுக்தியில பாசுரம் இருக்கான்னு கேட்டா தெரிஞ்சு போன இவருக்கு தமிழ் தெரியுமா தெரியாதான்னு ஒரு டெஸ்ட் பண்ணா சுவாமிய. இது வந்து பெரியவா கண்டபரம்பரையா சொல்ற விஷயம், சரித்திரத்தை இருக்குன்னு சொல்றான். அப்போ 4 வித்வான் கூடி இவர் வந்து தேவபெருமான மங்களாசாசனம் பண்ணும்போது சுவாமி தேசிகன் எழுந்திருக்கார். அப்போ அந்த கவியை ஒருத்தர் கூட்டு சுவாமி இங்க எழல இந்த மாதிரி பாலசூரியன் அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது பதம் உங்களுடைய ஆழ்வாருடைய அருளி செயல வருகிறதா அப்படின்னு கேட்ட உடனே சுவாமி ஒரு க்ஷணத்துல பதில் சாதிச்சாருங்க, சொல்ல மாட்டேன் அப்படின்ட்டு சுவாமி எழுதிட்டாரு. இது என்ன இவர் இந்த இந்த வித்வான் வந்து சொல்ல மாட்டேன் கேள்வி கேட்டோம் சொல்ல மாட்டேன்ட்டு போறாரே அப்படி என்று அங்க வித்வகோஷ்டியிலே அவ ஒரு சலசலப்பு ஏற்படும் போது அதுல ஒரு வித்வான் சாதிச்சாரா, அந்த சுவாமி அப்படி சாதாரணமா இட போட்டுவாதீங்கோ, அவர் விஷயம் தெரியாம இல்லை, ஏதோ சொல்லியிருக்க. நம்ம பண்ண வேண்டியது என்னன்னா இப்ப சொல்ல மாட்டேன் என்ற பதத்தை ஆரம்பிக்கக்கூடிய பாசுரம் ஏதாவது இருக்கான பாருங்கோன்னு கேட்டிருக்கான். அப்போ நம்ம சுவாமி நம்மாழ்வாருடைய திருவாக்கிற்கு சொல்ல மாட்டேன் அடியேன் உன் குழந்து சோதிர் திருப்பாதம் எல்லையில் தீர் இளனாயிரு இரண்டு போர் என்னுள்ளவா அல்லலென்றும் இருள் சேதற்கு உபாயம் என்னே யாழி சூழ் மல்லல் ஞான முழுதுண்ட மானீர் கடல் வண்ணனேன்னு சொல்லிட்டு திருவாமணி பாசுரம் வந்தத்துல அதுல அவ கேட்டது பாலசூரியன்னு கேட்டா. சுவாமி என்ன பதில் கொடுத்தாரு, ஆப்போசிட் தான் கொடுத்துறதுக்கு. என்னன்னா எல்லையில் சீர் இளஞாயிருன்னு கொடுத்தேன். இளம் அப்படின்னா பாலான்னு அர்த்தம் இல்லையா, இளம்னா என்ன யங் டு யங் இல்லையா. அவ கேட்ட பால சப்தத்துல கேட்டான். இவர் என்ன பண்ணார், பால சூரியன் அவ சொன்னா ஞாயிறுன்னு ஒரு பதம் உண்டு சூரியனுக்கு, பரியாய பதத்தை ஒரு இன்னொரு திருநாமம் உண்டு சொல்லிட்டு போயிட்டார். அப்புறம் தேடின போது அடரா பதில் சொல்லிட்டு போயிட்டாரு, சொன்ன பிறகு தான் தெரிஞ்சது. இப்ப நம்ம ஒண்ணு சொன்னா அதுக்கு பதிலை வேறு விதமாக கொடுக்கக்கூடியதான அந்த வாக்சாதுரியத்தை சாட்சாத்தான ஆங்கிலேயனுடைய அனுகிரகமான இந்த சுவாமிக்கு இருக்குன்னு தெரிஞ்சுதான். அப்பேற்பட்ட நம் சுவாமி எஸ்பெஷலி நம்ம சம்பிரதாயத்தில் அவதாரம் பண்ணி நமக்கு இவ்வளவு 120 கிரந்தங்களுக்கு மேலே அனுகிரகம் பண்ணது நமக்கு தான் ரொம்ப லாபம். அந்த சுவாமி தேசியனுடைய திருவடியை தொடுகின்ற வம்சத்திலே நம்முடைய பெருமாள் பிறக்க வச்சு இன்னைக்கு அவர் திருவடிக்கு ஒரு கங்கீரம் பண்ணி இன்னைக்கு இந்த 2012 இன்னைக்கு தேதி என்ன 13-14 இன்னைக்கு இந்த ராத்திரி 9:30 மணிக்கு அவரை பத்தி பேசத்துக்கு உண்டான பாக்கியத்தை கொடுத்தது சாட்சாத் பெருமாள் நமக்கு. வேற எங்கேயாவது எங்கேயும் வேற ஒரு தீர்த்த ஜாதியிலோ நம்ம ஒரு போய் பிறந்தோம்னா நமக்கு இந்த தேசிகனை பத்தியோ அவர் பண்ண பிற கிரந்தத்தை பத்தியோ பெருமானை பத்தி அவர் சொன்ன எவ்வளோ தத்துவாதிகள்லாம் சாதிச்சிருக்க ஆச்சாரியாளர் திருவாக்க வச்சுட்டு எத்தனையோ எத்தனையோ வாதத்துல சுவாமி வென்று நமக்கு எல்லாம் சுயப்பதி ஒருவனே இந்த ஜகத்துக்கு காரணம், அவன் ஒருவன் திருவடியே நாம் அணுக வேண்டும். அப்படி இந்த கலியுகத்திலே நாம் டைரக்டா பெருமாள்கிட்ட போய் பிரபத்தி பண்ணிக்க முடியாது. அதனாலே ஒரு ஆச்சார சம்பந்தத்தை நாடி அதன் மூலமாகத்தான் எம்பெருமானை நாம் சென்றடைய வேண்டும், சென்றடைய முடியும் என்பதை அறுதியிட்டு சொன்னவர் நம் ஆச்சாரியர் சுவாமி தேசிகன். அவர் ஒன்றும் தனியா சொல்ல, பாஷிகாராதிகளும் வேதத்துல சொல்லப்பட்ட கருத்துக்களும் ஆழ்வாழ் திவ்ய சுத்திகளையும் எடுத்து நமக்கு புரியும்படியா கொடுத்தார். எல்லாம் ஏற்கனவே இருக்கு, அதை ஃபாலோ பண்ணணுமே. நம்ம சரியா ஃபாலோ பண்ணல, மிஸ் பண்ணிட்டோம். அவர் பக்கத்துல இருந்து வந்து ஒரு அவதாரம் பண்ணி திருவேங்கடமடையானே சுவாமி தேசிகனா அவதாரம் பண்ணி நமக்கு இதுதான் என் சம்பிரதாயம்னு காட்டிட்டு போந்தார். அப்போ எவ்வளோ கஷ்டாதிகள்லாம் வந்தது, நம்பெருமாட சில காலம் அவர் காப்பாற்றி வச்சிருந்தேன்னு சொல்றார் சரித்திரத்துல. எவ்வளோ கஷ்டப்பட்டு நமக்கு வந்து திருப்பி ஸ்ரீரங்கம் புனருதாரணம் பண்ண வேண்டும் என்று சங்கல்பித்து அந்த நம்பெருமானை வேண்டி அபீதிஸ்துவம் என்ற ஒரு ஸ்லோகத்தை, பயத்தை போக்கக்கூடிய ஸ்லோகத்தை நமக்கு கொடுத்து இன்றளவும்
நிறைய அகங்கள்லையும் சரி ஏதாவது கஷ்டம் வரும்போது நபீதி சொன்னாங்க கஷ்டம் விலகிறதுன்னு சொல்றா. முக்கியமா ஸ்திரீகள் வந்து கர்ப்பவாசத்துல பண்ணும்போது கர்ப்பஸ்திரியா இருக்கிறவாளுக்கு அந்த அபீதி விசுவத்தை வேகமா சொன்ன சுகப்பிரசவமே ஆகும் அப்படின்னு சொல்றான். அரியன் வாத்தியார் சொல்லியிருக்கிறது அவ்வளவு வந்து மனசுல இருக்கிற பயம் போயிடும். ஸ்திரீகளுக்கு என்ன சுகமாகும் போது வலி ஏற்படும், அது ஒரு பயம் இயற்கையா இருக்கும் ஸ்ரீ குணத்துக்கு, அதையெல்லாம் போக்கி சுகப்பிரசவமே ஆகும்னு சொல்லிட்டு எங்க வாத்தியார் சொல்லியிருக்கிறார். இப்படிப்பட்டதான ஒரு அருமருந்து சுவாமி தேசிகன் எல்லா மந்திரங்களையும் தன்னுடைய அந்த ஸ்தோத்திரவாதத்திலேயே எல்லாத்தையும் மூல மந்திரம் மறைச்சி வச்சிருக்க. ஏன்னா எல்லாரும் பாராயணம் பண்ணக்கூடிய ஒரு விஷயத்திலேயே அந்த கிரந்தத்தை பண்ணிருக்க. எப்படி சுவாமி நம்மாழ்வார் நமக்கு வந்து வேத கருத்துக்களை சர்வரும் அதிகரிக்கலாம் படி நமக்கு அனுகிரகம் பண்ணாரோ பைந்தமிழே, அதே மாதிரி சுவாமி தேசிகன் சம்ஸ்கிருதத்துல இருந்து நமக்கு வந்து எல்லா பெருமாளுடைய மூல மந்திரம் பீஜ மந்திரம்னு ஒன்று சொல்லுவார். நிருசிம்ம மூல மந்திரம், ஹயக்ரீவ மூல மந்திரம், சுதர்ஷன அஷ்டகத்துல மூல மந்திரம், கோபால மூல மந்திரம் நிறைய இருக்கு. அவளுடைய அந்த விசேஷத ஆகிருதியை சொல்லக்கூடியதான மூல மந்திரத்தை ஸ்தோத்திர பாடத்திலே ஏதாவது ஒரு பதத்துல வச்சிருப்பேன். நம்ம நித்திய அனுசந்தானம் பண்ணும்போது நம்மளை அறியாமலே அந்த மூர்த்தி எந்த மூர்த்தியை குறித்து ராமச்சரித்திரத்தை பத்தி பேசுறா, மகாவீரம் பேசுறியா ராமனுடைய விஷயம் அதுல இருக்கு, கோபாலம் சரியா வர்ண திரிகோண ருதிரே வரபுண்டரீகே அதுல அந்த விஷயம் இருக்கு. இது மாதிரி ஒவ்வொரு விஷயத்தையும் சுவாமி தேசிகன் நமக்கு அனுகிரகம் பண்ணியிருக்க. இப்படிப்பட்ட அனுகிரகமானது மேலும் மேலும் வளர்ந்தது. விசேஷமா நிறைய கிரந்தங்கள் சித்த ரகசியங்கள்னு பண்ணிருக்க, எத்தனையோ அத்தனையோ அந்த துலுக்காடால நமக்கு ரொம்ப ஏற்பட்டது. அதனால இந்த பௌத்தால் ஜெயினால்லாம் வந்து நம்மளுடைய விசிஷ்டாத்வைத சச்சம்பிரதாயத்தை குலக்கும்படியான காரியாதிகள் அவ செஞ்சிருந்தா, அவளெல்லாம் தன்னோட வாத திறமையாலய தெரிஞ்சு இதுதான் ரகசியம், இதுதான் ஒரு பிரபந்தன் அனுஷ்டிக்க வேண்டியது என்று சுவாமி அறுதிட்டு சில கிரந்தங்களை நமக்கு தத்துவகிர புருஷார்த்தம் எது, நீ எந்த பெருமானும் சேவிக்கணும், சேவித்தா உனக்கு என்ன பலன், அப்படியெல்லாம் நமக்கு சொல்லி பதினேழு ரகசியங்களை சில ரகசியங்களாக சுவாமி தேசிகன் முதற்கண்ணாக நமக்கு கொடுத்திருக்கிற அதுல. அதாவது ஒவ்வொரு ரகசியத்திலையும் ஒவ்வொரு பாசுரங்கள், இல்லை சில சில ரகசியத்தை ரெண்டு பாசுரம் முடியும் போது ரெண்டு பாசுரம் எப்படி சிவன் ரகசியத்தை சாரத்தை அதிகார கருங்கல சொல்லப்பட்டத கிரந்தத்தை நமக்கு தமிழ் வாயிலா சுவாமி அனுகிரகம் பண்ணாரோ, அதை போலே நிறைய தத்துவ மாத்திரிகை நிறைய கிரந்தம் இருக்கு சுவாமி தேசிகனோட அந்த சில ரகசியங்கள்ல வரிசையா வரும். ஒரு பேஜ் தான் இருக்கும், ஆனா அத ஒரு பேஜ் சொல்றதுக்கு ரெண்டு மூணு நாள் அர்த்தம் சொல்லியாகும். அவ்வளோ வந்து ரொம்ப பலியசான விஷயங்கள் சுவாமி தேசிகன் சாதிச்சது, அதுதான் காலக்ஷேபம் பண்ணணும். இப்போ சாமி தேசிய பத்தி சொல்லலாம், கிரந்தங்களை பத்தி பேசிட்டு போறோம். இப்போ ஒரு கிரந்தத்தை உள்ள பிரவேசம் பண்ணோம்னா அடிப்படையானது என்ன, இந்த லோகத்துக்கு அடிப்படையானது என்ன, ஜீவாத்மானா என்ன, பரமாத்மானா என்ன, ஜீவ பரமாத்மா வேவேரா ரெண்டும் ஒன்னா, அச்சேத்தனா இருக்கு, அச்சேத்திரம்னா இருக்கு, பெருமாள் அச்சேத்தனத்தை எங்க இருக்கான், இந்த விஷயங்கள் எல்லாம் நாம் வந்து அதிகரிச்சிருந்தாதான் சுவாமி தேசிகனுடைய அற்புதமான தமிழ் கிரந்தங்களோ சம்ஸ்கிருத கிரந்தோ முதல்ல விளங்கும். அதனாலேதான் ரகசியத்திரேசாரம் கால்சேபம் பண்றவாளுக்கு முதல்ல சில ரகசியத்தை சொல்லி பரியா அந்த சம்ஸ்கிருதத்துல சுவாமி தேசிகனா உபயோகப்படுத்தப்பட்ட சம்பிரதாய சம்ஸ்கிருத பதங்கள் அதை தெரிஞ்சுட்டோம்னாவுங்க சம்பிரதாயம் கொஞ்சம் கொஞ்சம் நமக்கு புரிய ஆரம்பிக்கும். அதனால பெரியவா என்ன பண்ணுவா, முதல்ல சம்ஸ்கிருதம் கொஞ்சம் கத்துட்டு இருக்கியான்னு சொல்லி இந்த சின்ன சின்ன கிரந்தமான சுவாமி தேசிகனுடைய அந்த ரகசிய கிரந்தங்களை முதல்ல சொல்லுவா. அதே மாதிரி இந்த ரகசியத்திலே முதல்ல வருவதானது அமிர்தரஞ்சனி ரகசியம்னு சொல்றான். அதில் 39 வாசரங்கள் இருக்கு. முன்றும் பிண்டுமாக அந்த கிரந்தத்திலே சுவாமி தேசிகன் தமிழிலே வாசரங்கள் பண்ணியிருக்கார். அதுல வந்து என்னன்னா பெருமாள் எப்படி நமக்கு பேர் உபகாரம் பண்ணான், அவன் உபகாரம் பண்ணுவதற்கு யார் மூலமா பண்றான்னு சொன்னார் முதல் பாசுரத்துல. சம்பரம் என்றிறங்கி தலராமனம் தந்தருளால் கும்பருதொழும் திருமால் உகந்தேற்கும் உபாயம் என்றால் நம் பிறவி துயரமாற்றிய ஞான பெருந்தகவோ சம்பிரதாயம் என்றி சதுக்கம் நிலை சாந்தனமே அப்படின்னு சொன்ன. இது என்பரம், அதாவது என் ஜீவன் நம்ம சொல்லிக்கிறோம். பெருமாள் என்ன சொல்றான், இவாளை காப்பாற்ற வேண்டியது என் பொறுப்புன்னு பெருமாள் திருவுள்ளப்பத்திர. ரொம்ப யார் மூலமா திருவுள்ளப்பத்திரன்னா நம்ம ஆச்சாரியால் மூலமா பெருமாள் திருவுள்ளப்பத்திர. ரொம்ப அதீதமாத ஞானம், எதனாலே நம் ஆச்சாரியால் பண்ண திருக்கால தபஸாலே அவருக்கு ஞானம் ஏற்பட்டது. அதனாலே நம் மீது ஒரு அளவற்றதான கருணை, பெரிய தயாகுணம். இது யாருக்கு இருக்கு அப்படின்னா நம் ஆச்சாரியாளுக்கு இருக்கு.
ஒரு விஷயத்துல நம்ம ஆச்சாரியால் எவ்வளவு தயாமூர்த்தின்னு தெரிஞ்சிடும். அந்த காலத்துல சரணாகதி பண்ணிக்கிறதுக்கு என்னன்னா ஆச்சாரியால் ஒன்னு அகோகலத்திருப்பா, இல்ல ஸ்ரீரங்கத்தை எடுத்திருப்பா, இல்ல பராவணத்தை மைசூர்ல எழுதியிருப்பா, வெளில வர முடியாது. வயோதிகத்தினாலே வயோதிகால் தான் ரொம்ப ஆச்சாரியால் அங்க இருப்பா, ரொம்ப சரீர உபாதை இருக்கும் அவளுக்கு. அதனால இருக்கிற இடத்துல காலக்ஷேபாதிகள் திருவாரணம் பண்ணிட்டு இருப்பா. நமக்கு ஏதான உபநயனான குழந்தைக்கு சமாசம் பண்ணா அவளை தேடி நாம போகணும். கால பரிவர்த்தனத்துல பாருங்க. ஆனா போனா அவ வந்து ஒரு சிக்ஷை பண்ணி உடனே நமக்கு அந்த அந்த கைங்கரியத்தை பண்ணி பூர்த்தி பண்ணி கொடுத்தா போ. இப்போ இந்த கால பரிவர்த்தனம் காலதேச வர்தமானத்தை உத்தேசித்து நம்ம ஆச்சாரிய வரம்புகளை அவதாரம் பண்ணக்கூடிய ஆச்சாரியர்கள் எல்லாம் சமீப 60-70 வருஷ காலமாக நாம் இல்லம் தேடி, நாம் பதிக்கும் பட்டணம் தேடி வந்து நமக்கு சமாஷ்டாதி வரநாதிகள் பண்ணி பெருமாள் விட்டு எங்கேயும் போகாதரா, அவன்தான் சாஸ்வதம்னு காட்டுறா இல்லையா. இது வந்து எவ்வளவு பெரிய நமக்கு நம்மளுடைய குடும்பங்களுக்கு பண்ணக்கூடிய அவாளாலே பண்ணக்கூடிய பேருபகாரம் தெரிஞ்சுதா. எதனால இருக்கு இவன் நம் குழந்தை, இவன் நம் குழந்தை, இவன் மாலவன் திருவடி, இங்கதான் வரணும், என் திருவடி தான் வரணும், இவன் பாதுகாத்த சேவர் இங்கதான் வரணும்னு சொல்லிட்டு அவன் பிரதிஜை பண்ணிட்டு ஒவ்வொரு க்ஷேத்திரமா எழுதி அங்க வைஷ்ணவாளுகிட்ட உங்க ஆச்சார பரம்பரையாம்பா தேசிகன் சம்பிரதாயம் இருக்கு, பெருமாள் தான் நமக்கு எல்லாம், அவன் திருவடியே பற்ற வேண்டும், அதற்கு ஆச்சாரியோ உறுதுணையா படிச்சுக்குவோம்னு சொல்லி அப்பேற்பட்ட ஆச்சாரியால் நமக்கு இந்த நம்மளுடைய மீது மகா கருணை கொண்டு தயை அப்படின்னு பாதுகாசத்துல சுவாமி தேசிகன் சாய்க்கிறார். என் பாதுகைய ராமன் அனுகிரகம் பண்ணுவான், அது ஒரு பக்கம் இருக்கட்டும், இருந்தாலும் நீ பண்ற அனுகிறது ஈடா ராமனால பண்ண முடியாதுன்னு சாய்க்க ஒரு இடத்துல. அது பாதுகாசம் 1102 காலட்சேபம் பண்ணவாளுக்கு அந்த விஷயம் புரிய வரும் சஞ்சார பத்ததியில. அது மாதிரி அந்த பாதுகை ஏழை பண்ணி கொடுக்குறோம் அந்த பத்ததியெல்லாம் நிறைய விஷயங்கள் எடுத்து ஆடுறா பெரியவா. சேரந்தூர் ஆண்டவன் ஒட்டுமொத்தமே நிறைய வைக்கணும் சாச்சிருக்காது, ரொம்ப அற்புதமா இருக்கு. ஸ்ரீமத் ராமாயணத்தை கையில் எடுத்து அலச்சிருக்கா அவரோட இடத்துல அப்படியே என்ன மாதிரி ஏன் பண்றா அந்த ஆச்சாரியால் பாதுகஸ்தானத்துல இருந்து அந்த ஸ்ரீ சடகோபம் தான் நமக்கு அனுகிரகம் பண்றது. சுவாமி நம்மாழ்வார் சாட்சாத் ஆச்சாரியன் அந்த ஸ்தானத்துல என்றைய ஆச்சாரியால் அவதாரம் பண்றா, எதனாலே நம் போல ஜீவாத்மாக்களுக்கு ஒரு உபகாரம் பண்ணி இந்த ஜீவனை பெருமாளுடைய திருவடியில இந்த வரத்தை ஒப்படைக்க வேண்டியது அவளுடைய சட்டம்பிரதாய கடமையும் முதற்கண் கடமையும் மாறுது. அதனாலே நம் பேர்ல ஒரு பரிதாபம் கொண்டு இந்த கைங்கரியத்தை பண்றான். நமக்கு எது தத்துவம் எது புருஷார்த்தம் அதெல்லாம் தெரியாது. அவ நமக்கு நல்ல உபதேசங்கள் மூலமே நீ பாரு என்னமோ ஆண்டவன் ஒரு 20 நிமிஷம் பேசி அனுப்புற, வாட்ஸ்அப்ல போடுறா சுவாமி, அப்புறம் வந்து ஐசிங்கர் பேசுறார், வாட்ஸ்அப்ல 6 மணி போட்டா என்ன பேசிட்டார் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கோம். அதை உள் வாங்கிண்டு அவ சாதித்த விஷயம் உள் வாங்கிண்டாக்கா எல்லாம் பெருமாள் பரமாவே இருந்திருக்கோம். அதை வந்து உபன்யாசங்களை கேட்கிறவாளுக்கு தெரியாது. ஏதாவது சாஸ்திரத்தையே 2 விஷயம் எடுத்து கோட் பண்ணி சொல்லுவா, ஏதாவது விஷயங்களை பத்தி ஏதாவது ஸ்லோகம் சொல்லி ஐசிங்கர் அனுப்பார், ஏதாவது வேத மந்திரம் சொல்லுவார். அங்க பார்த்தா ஒரு விஷயம் இதுல இருக்கும். நம்ம ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் ஆயிடுச்சு வேர்ல்டு. இப்போ நான் வந்து மாலவன் சுவாமி ஃபார்வர்ட் பண்ண, அவர் இன்னொரு கோபாலன் சுவாமி ஃபார்வர்ட் பண்ணுவார், அவர் படிக்க மாட்டார். அப்ப இப்படிதான் போயிட்டே இருக்கு லோகம். அதை ஓபன் பண்ணி ஐயோ 2 MB 3 MB தான் சொல்லலை, அவ்வளோ இருக்கா சுவாமி, 20 நிமிஷம் நாங்கள் எனக்கு ஆயிரம் நோட்டேன், எனக்கு ஆஃபீஸ் ஒர்க் இருக்கு, நான் பாஸ் பண்ணி போயிட்டு இருப்போம். அதான் இது ஆஃபீஸ் ஒர்க் அடி எப்ப எல்லாரும் இந்த காதில் போட்டுதான் கேட்குறீங்க யார் போனேன். நான் என்ன பண்ணுறேன் ஆஃபீஸ் ஒர்க் லேப்டாப்பில் பண்ண போறீங்க, அந்த ஐசிங்க ஓப்பன் ஆசை ஆண்டர் ஓப்பன் ஆசை 20 நிமிஷம் பண்ணுறா அப்படின்னாக்கா, இல்ல நல்ல வித்வான் யாராவது பண்ணாங்க அதை காதல் ஆன் பண்ணிட்டு இவாண்டு கேட்டுட்டு நீ உங்க வேலையை பார்த்துட்டு சுவாமி. ஆனா அந்த சப்தத்தாலே பெருமாள் உள்ள தோல்வி எப்படி இறங்கிடுவார், பகவத் சப்தமா தான் எல்லாம் இருக்கு. நான் ஒரு குறிப்பிட்ட சுவாமியை மட்டும் குறிப்பிட்டு சொல்ல, ஏதோ வாயில் வந்த பேரை சொல்லிட்டேன் மாலவனு சொல்லிட்டு. அதனால இப்ப அடியனு கூட இதே பாடம் தான் எல்லா இடத்துலையும். நான் கூட சொல்லுவேன் நிறைய பேர் எனக்கு சுவாமி தேசிபுரம் சொல்லி அப்புறம் இந்த திருப்பாவை சொல்லித்தரீர் அதெல்லாம் கேட்கறது அவகாசம் இல்லைன்னா, ஸ்திரீகளுக்கு எங்களுக்கு எல்லாம் குடும்ப ரட்சணமே சரியா இருக்கு, இதோ ஸ்கூலுக்கு கிளம்பிட்டே இருக்கேன்வா, எப்படியும் தலையை பண்றதுக்கு 40 நிமிஷத்துல இருந்து என்ன தான் காய்கறி சீக்கி வச்சா உப்பு பொடி இறக்கி உப்பு பொடி போட்டு கொதிக்க வச்சு இறக்கிறதுக்கு 40 நிமிஷம் நிச்சயம். என்ன ஸ்பீடா 2 கல்ல 4 கேஸ் வச்சு பண்ணாலும் சாதம் வந்து வைக்கும் குக்கர்ல எடுத்து பருப்பு எடுத்து குழம்புல போறோம், இவ்வளவு ஆறுது இல்லையா ஒண்ணுமா. நான் செல்போன்ல தான் கையிலே இருக்கு, அதை ஆன் பண்ணி அந்த பக்கம் குக்கர் மேல அந்த பக்கம் ஓரமா வச்சு ஷெல்ஃப்ல வச்சுட்டு அது மாட்டு பேசிட்டு இருக்கோம். அந்த கேசட்ல சுவாமி ஏதாவது உபன்யாசம் திருப்பா பத்தி சொல்லிட்டு இருப்பேன், அதுல அந்த 20 நிமிஷத்துல 2 நிமிஷமான உங்களுக்கு அந்த கவனிக்க மாட்டாரா இல்லையா, 2 நிமிஷம் கவனிக்க மாட்டாரா. சர்வதா நம் பெருமாள் கையும் காலும்
கண்ணும் வாயும் நமக்கு காலும் எது கொடுத்திருக்க செவிவாய் கண்மூக்கு வடதன் பொல்லும் செந்தி விழுகா நீவின் பூதமைந்தும் அவியாத ஞானமும் வேள்வியன் நல் அறமும் என்பர ஏனமான் இந்தார் கேள்வன் ஆழ்வார் சதிச்சர். இந்த திருமாலை சேவிக்கத்தை கையம் நடந்தவன் கோயிலுக்கு போர்த்துக்க திருக்கால்களும் அவன் திருநாமத்தை பாடுவதற்கு வாயும் கொடுத்திருக்க நம்ம பண்றதில்ல. ஆனா பெருமான் என்ன பண்றான், ஆடா பத்துக்கும் போதான கோவிந்தான் சொல்லண்டா நாராயணான்னு சொல்லடா அந்த ரெண்டு செகண்ட் சொல்றேன் அப்படின்ற. அதே மாதிரி இந்த கலிய பண்ண ஸ்திரீகள் இருக்காளே, இந்த கேட்டத்தை ஆண் பண்ண எடுத்து அது மாட்டு பேசிட்டு இருக்கோம், ஆனா அந்த 40 நிமிஷத்துல ஒரு 2 நிமிஷம் 5 நிமிஷம் ஏதாவது ஒரு விஷயம் காதல விழுவோம், அந்த விஷயம் நல்லதுன்னு மனசுக்கு போடுவோம், அதன் மூலமா பெருமாள் உள்ள இறங்குவார் எப்படின்னு. அததான் நம்ம ஆச்சாரியா சொல்றா, தத்துவகித புருஷார்த்தங்கள் என்ன அப்படியே நமக்கு சொல்லி கொடுத்து நம்ம இந்த ஜென்மத்தை பத்தி நீ கலங்காதரா, பெருமாள் நமக்கு வந்து அனுகிரகம் பண்ணுவான்னு பிரபத்தி என்ற உபாயம் இருக்கு, அது அனுஷ்டானம் பண்ணி நான் வைக்கிறேன், அதனாலே உனக்கு மோட்சம் கிடைக்கும். எப்ப கிடைக்கும்னா இந்த தேக அவசானத்தின் போது இந்த சரீரம் உனக்கு பெருமாள் 70 வயசு போட்டிருப்பார், இல்ல சுவாமி தேசியன் மாதிரி 100 வயசு போட்டிருப்பார், இல்ல பகத் பாஷிகார் 120 வயசு கூட இருக்கலாம், அது நம்ம கர்மாவை பொறுத்தது. பெருமாள் நிச்சயம் வைகுண்டம் கொடுப்ப, சரணமாகும் தனதால் அடைந்தார்க்கெல்லாம் மரணமானால் வைகுண்டம் கொடுக்கும். சிரஞ்சீவிக்கு வைகுண்டம் கிடையாது, ஆழ்வார் சுவாமி அம்மாழ்வார் வரைக்கும் மரணமானால் வைகுந்தம் கொடுக்கும் பிரான் அப்படின்னு ஆழ்வார் சாட்சாத் வாக்கியிருக்கு. அதனால இங்க பிறந்தவா எல்லாரும் ஒரு நாளுக்கு மறிக்க போறான், அதற்கு முன்னாடி யாரை சேவிக்க வேண்டும், எப்படி சேவிக்க வேண்டும், யார் மூலமாக சேவிக்க வேண்டும், என்னென்ன சப்சந்த விஷயங்கள் நாம் கத்துக்க வேண்டும் சொல்லிட்டு நமக்கு சொல்லிக் கொடுப்பது யாருன்னு கேட்டா சாட்சாத் நம்ம ஆச்சாரியால் சொல்லித்தரா. அவ வந்து திடீர்னு அவதாரம் பண்ணுவா, எங்கேருந்தோ வருவா, நல்ல உபதேசம் பண்ணுவா, நம்மளோட வேலை நல்ல உபதேசம் எடுத்துட்டு அதை நம்ம உபயோகப்படுத்தும் லைஃப்ல, நம்மால் முடிந்தா 4 பேருக்கு விஷயத்த சொல்லி கொடுங்கோ இல்லையா, அதுதான் முக்கியம். அதாவது ஒரு உபன்யாசம் நடந்தது, ஒரு பெரிய பிசுத்த வித்வான் உபன்யாசம் பண்ணார், அவர் பரவ வச்சுட்டா பையனுக்கு உபன்யாசத்தை சொல்லி வச்ச இப்படிதான் சொல்லணும்னு சொன்னார். பையன் ஸ்ரீமத் ராமாயணம் சொல்றான், சொல்லிட்டு இருக்கான், அந்த பையனோட திருத்தாயார் வாத்து வாச ரேழி உள்ள உட்காந்து கேட்டனுக்கா குழந்தை எப்படி சொல்றான், அவன் அப்பா மாதிரியே சொல்றான்னு பாக்கலாம். கடைசியில பையன் உபன்யாசத்தை முடிச்சான், 3 தடவை ராமான்னு சொன்னா போறோம், சகல பாப நிவர்த்தகம், 3 ராமசப்தம் அப்படின்னு சொல்லி முடிச்சான். உள்ளே அந்த அம்மா பதில் கொடுத்தாடே, உங்க அப்பா சொல்லிருக்க 1 தடவை சொன்னாலே போதும் சகல பாபம் போகும், உங்க அப்பா சொல்லு வரா, நீ 3 சொல்றேன்னு கேட்டா உள்ளேந்து. அப்போ அந்த ராமசப்தத்துக்கு உண்டான விசேஷம், அந்த ராம அப்படின்னு 2 எழுத்துக்கு எவ்வளோ ஒரு ஆளுமை சக்தி இருக்கு பாருங்கள் இல்லையா, நிச்சயமா இருக்கும். நம்ம ஒவ்வொரு விஷயத்துலயும் நிறைய பேர் இப்ப இருக்க ஆசிக்காலைங்க, எத்தனை பேர் இருக்கா, 45 பேர் 50 பேர் இருக்காள் எனக்கு இருக்காடிங்களே, நீ அவாவா லைஃப்ல பாத்தீங்கன்னா ஏதாவது ஒரு இடத்துல பெருமாள் இருக்கான்னு நிச்சயம் நம்பிருப்பா, பெருமாள் ஏதாவது ஒரு ரூபத்துல சகாயம் பண்ணுவோம் எல்லா காலத்துக்கும் வந்து அடியை பொறுத்தருக்கும் பிரத்யட்சம் எல்லா இடத்துலயும் சாட்சாத்தா. எனக்கு ஒரு கஷ்டம் வந்தது, ஒரு நிமிஷம் தியானம் பண்ணிட்டு ஆச்சாரியன் தனியை சொல்லிட்டு போன அப்படி என்னுடைய சரணாகதி ஆச்சாரன் எனக்கு சத்தியம் இப்ப பெருமாளுக்கு மேல வரும் அந்த நிச்சயமா அந்த காரியம் சக்சஸ் தான் எப்படி போனாலும். ஏன்னு சொன்னா அந்த மகாவிஸ்வாசம்னு ஒன்று கொண்டு வச்சா சம்பிரதாயத்தை தெரியவான, நீ நம்புடா உன்னால முடியும் அப்படின்னு. 2 காலம் இல்லைன்னு சொல்றா சுவாமி, லேடி வந்து எவரெஸ்ட் பாடத்தை எவரெஸ்ட் சிகரத்தை ஏறிட்டு வரான்னு சொல்றா, 2 ஸ்டிக்க வச்சுட்டு 4 தடவை 5 தடவை ட்ரை பண்றான்றான், நம்மளால முடியாதுன்னு. எங்களால பெருமாள் ஆற்றுல சலகிராமம் இருக்கு, 10 நிமிஷம் கிடைக்கல எனக்கு ஆராதனை மண்டத்துக்கு, நம்ம ஸ்ரீவைஷ்ணவா நிறையா பேர் சொல்றோம், 10 நிமிஷம் பெருமாள் தரமாட்டானா, எல்லாருக்கும் 24 மணி நேரம் தான் பெருமாள் கொடுக்குறான், நம்ம தான் அந்த 10 நிமிஷத்தை ஒதுக்கணும் அவனுக்குன்னு சொல்லிட்டு இல்லையா. டிவி பார்த்துக்கு 3 ஹவர்ஸ், சினிமா பார்க்கறதுக்கு 3.5 ஹவர்ஸு, டிரைவிங்க்கு 2 ஹவர்ஸு, எனக்கு வந்து என் பள்ளி யூஎஸ்ல இருக்கான் சுவாமி, டிரைவிங்கு 2.5 ஹவர்ஸு, ஹி ஹாஸ் டு டிராவல் எவ்ரிடே 360 கிலோமீட்டர்ஸ் அப் அண்ட் டவுன், ஆகும் இங்கிலீஷ் போட்டுன்னு ஒத்துட்டுருக்கோம் ஸ்டேஷன் சொல்லிட்டு போயிட்டான் அப்படின்ட்டு. ஆனா இந்த 10 நிமிஷம் யார் எடுக்கணும், ஒன்னால 300 கிலோமீட்டர் டிரைவ் பண்ண போறதுக்கு டைம் கிடைக்கிறது, அந்த டயத்துல கூட நீ ஏதாவது உபன்யாசத்தை போட்டு கேட்கலாம் பெருமாள் திருப்பிட்டு. ஆனா அப்ப என்ன ஆக்சிடென்ட் ஆகாம வரணும்னு என்ன மனசுல இருக்கிறது, ஆனா ரோடை பார்த்து வண்டி ஓட்டின்னு போறேன். இங்க அதே டைம் இந்தியால வந்து அவ்வளவு இது இல்லை நமக்கு, ஆனா பெருமாளை ஸ்மரிக்கிறதுக்கு நிறைய அவகாசம் கொடுத்துருக்கான் பெருமாள் இல்லையா. அப்படி எத்தனை பாவத்தால் பண்றோம் நீங்களே சொல்லுங்க, மனசை தொட்டு சொல்லுங்க, தயவுசெய்து சுவாமி ரொம்ப அட்வைஸ் பண்றாருன்னு இல்ல, நானும் நிறைய தடகை எதிர்கொண்டவன் தான், அதுக்கு நடுவுல தான் பெருமாளை சேவித்தாகணும். பெருமாள் அடமழை பெய்யும் பிரம்மோசம் கொடியேறு பெருமாள், பெருமாள் வீடு சுத்தி அந்த 2 கொடையோட ஓடி வந்துடுவார், நினைஞ்சோ நினையாம ஓடி வந்துடுவார் பெருமாள். அவர் அவருடைய நியமத்தை பெருமாள் விடுறாரா, என்னைக்கான நமக்கு அனுகிரகம் பண்றது பெருமாள் நிறுத்துறாரா இல்லையே,
காத்தால ஆறு ஆறு பத்து சூரிய உதயம்னா பஞ்சாயத்துல பட்டா கரெக்டா ஆறு பத்து சூரியன் வந்து நிக்கிறது சுவாமி. அத்தமனா அந்த டயத்துக்கு ஆறுது, சந்திர உதயம்னா கரெக்டா ஆறுதா இல்லையா? பஞ்சபூதங்கள் பெருமாள் ஆகிய கீழே இருக்கு எல்லாம் செய்யறதா இல்லையா? மாறி காலத்துல மழை பெய்யறது, ஆடியில வந்து அம்மி பறக்கிற மாதிரி காத்து அடிக்கிறது எல்லாம் பண்றது இல்லையா? ஓ நம்ம ஸ்ரீ வைஷ்ணவானா நம்ம பெருமாள் நமக்கு ஒரு நல்ல அத்தியனம் பண்ண குலத்திலே நம்ம நம்ம பிறக்க வச்சிருக்கான் பெருமாள். டேய் நீ என் வஸ்துன்னு சொல்லிட்டு நமக்கு சொல்லிக் கொடுக்கிறான் ஆச்சாரியர் மூலமா. அப்பேற்பட்ட ஆச்சாரிய உபதேசத்தை நாம் சிரசாபகித்து பத்து நிமிஷம் தான் திருவாராகும். என்னதான் படாரோமா பண்ண, ஏன் பத்து நிமிஷம்ன்றான்? முதல் நாள் ஆரம்பிக்கும் ஒரு மணி நேரம் ஆகும், ஒரு மணி நேரம் ஆகும். மந்திரம் விட்டுருவாயிட்டுனா அப்புறம் அதுவே அரை மணி ஆகும். அது இன்னும் விட்டுருவாங்க. நம்ம காருக்கு கிடுக்கிட்டு பண்ணுவோம், நம்மளே அந்த திருமணத்துக்குள்ள பெருமாள் பாத்திரம் தேய்ச்சி வச்சுட்டு சந்தியாந்த பண்ணிட்டு வந்து ஆசனம் வந்துட்டு ஆறாம் ஆரம்பிச்சா பதினஞ்சு நிமிஷம் அவ்வளவுதான். அதையும் பெருமாள் சுருக்க ஒன்னு வேணாலும் அஞ்சு பட்டில் வச்சு பண்ண, ரெண்டு பட்டில் வச்சு பண்ணு கூட நமக்கு ரொம்ப சுலபமான சுலப வழியை காட்டிருக்கா இல்லையா? இல்லையா? பாருங்க நீங்க எவ்வளவு பெருமாள் சுருக்கின்றே வர்றாரு பாருங்க சுவாமி. பெருமாள் சுருக்கின்றவர் மச்சாவதாரம் எடுத்த, அடுத்தது மகாவராக அவதாரம் எடுத்த, அடுத்தது பார்த்து ரொம்ப பெருசாயிட்டோம், யாரும் நம்மளை சரிக்க முடியாது, சின்னதா வந்தார் வாமனனா வந்த. ஏன் வாமனனா வந்தேன்னு யாருக்கா தெரியுமா? பின்னாடி பாலகிருஷ்ண அவதாரம் பண்ண போற, நான் குட்டியா வந்தா இந்த லோகம் என்னை ஒத்துக்கிறதான்னு பார்க்கணும்னு பெருமாள் திருவிழா பத்தி முதல்ல வாமனனா வந்தாராம் கொடையை கையில் எடுத்துட்டு. அப்புறம் வட திருக்கிறோம் வேகமா வளர்ந்த, ஆழியடா தங்கும் வெள்ள மேடா திசை வாழியடா தண்டும் வாழுமேடான்னு சொல்லி ஆழ்வார் சொன்னபடி பெருமாள் மேல வளர்ந்து போனார். வளர்ந்து போய் என்ன பண்ணார்? தன்னுடைய திருவடி ஸ்பரிசத்தாலே நிர்ஹேதகமான கிருப்பை ஒவ்வொரு ஜீவாத்மாவுக்கும் பெருமாள் கொடுத்தார். அவதாரம் பண்ணும்போது அப்பயும் அனுகிரகம் பண்றான் அந்த ஜீவாத்மாவுக்கு. என்னன்னா பாதுகாசத்துல ஒரு ஸ்லோகம் இருக்கு, அத சட்டுன்னு ஸ்லோகம் அல்ல, அப்ப ஆச்சாரம் ஸ்ரீமத் ஸ்ரீரங்கம் ஸ்ரீமிஷ்டமாண்டவன் ஒரு உபன்யாச சாட்சியார், அது பகவத் விஷய காலட்சேபத்து மகிஷய சாட்சியார். அதான் நம்ம திருவடி வந்து இப்படி இருக்கு இல்லையா, இந்த இந்த ஆக்கிரதி இருக்கு பாருங்கோ, இது வந்து கால் கால் உள்பக்கத்துல வந்து வளைஞ்சிருக்கும். இப்படி நம்ம காலை வச்சாக நம்மளுடைய காலோட உள்பாகத்துல வந்து அந்த ஆர்க் ஒன்று இருக்கும் தெரியுமா, கால் பாதத்துக்கு ஆர்க் இருக்கும். ஆனா அந்த ஆர்க்கில் இருக்க அந்த ஆர்க்கில் பூமி ஸ்பரிசம் கிடைக்காது நமக்கு இல்லையா? காலை கண்ணு காலை நீங்க பாத்துருங்க தெரியும், அந்த ஆர்க் இருக்கும் கால் உள்பாகத்துல இல்லையா? கட்டவரலேருந்து குதி காலுக்கு நடுபாகத்தான் ஆர்க் இருக்கும். ஆனா பெருமாள் பார்க்க அவன் அனுகிரகம் எப்படி பெருமாள் யோசிச்சிருக்கான் பாக்கணும். நான் அவதாரம் பண்ண போறேன், மூணு அடி கேட்க போறேன் பதில் சக்கரத்து கிட்ட, ரெண்டு அடியிலேயே அவன் கதையை முடிச்சிருவேன். ஆனா அதுக்குள்ள எல்லா லோகமும் அடங்கி போடும். என்னுடைய திருவுள்ளம் என்னவாயிருக்கும்னா, இந்த ரெண்டு அடியிலே சகல லோகத்துக்கும் என் திருவடி ஸ்பரிசத்தை கொடுக்க வேண்டும் என்பது பெருமாள் சங்கல்பம். அதனாலே ஓர் அடி இட்டு இரண்டாம் அடி தண்ணிலே தாவடியிட்டானால் இந்த ஒற்றும் தரணி அளந்தானால் இந்த முற்று என்பது பெரியாழ்வார் வாக்கு, பெரியாழ்வார் திருமொழியில. அப்ப பெருமாள் அழைக்கும் போது பாதுகாச சுவாமி தேசிய சாதி அந்த பதம் அடி எனக்கு ஞாபகம் இல்லை, க்ஷமாபணம் பண்ணிக்கிறேன். பெருமாள் வைக்கும் போது அந்த ஆர்க்கு பகுதியும் பூமியிலே படும்படியாக திருவடி கீழே வச்சாராம். அப்போ அந்த பிரதேசத்தில் இருக்கக்கூடியதான சகல ஜீவனுக்கும் பாம்பு பள்ளி நம்மளமான மன்ற எத்தனையோ ராஜா எல்லாம் இருந்திருக்கான் பூமியில, எத்தனையோ பாதாள வரைக்கும் பார்த்தா மொத்தமும் அந்த திருவடி அழுத்தி வைக்கும் போது பெருமாள் திருவடியானது பூலா பூலகே சப்தலோகத்தை அப்படியே வியாபித்து இருந்தது. ரெண்டாவது அடி தூக்கி பெருமாள் மேல வச்ச, கீழே முடிஞ்சது ஒரு அடிதான் முடிஞ்சு போச்சு, அடுத்து ரெண்டாவது அடி மேல அது முடிஞ்சு போச்சு. அப்போ பெருமாள் எப்போ அவதாரம் பண்ணாலும் சரி நமக்கு அனுகிரகம் ஒன்றையே பண்ணுவதாக பெருமாள் நினைச்சுட்டு இருக்காரு இல்லையா? அப்படிப்பட்ட பெருமாளுக்கு ஒரு கைமாறு மாஜனம் காணகில்லான். எதனாலே? ஒரு ஆச்சாரியாள் பெருமாள், அவன் பெருமாள் அமைச்சுவாதான் நம்ம ஆச்சாரியாள். இப்படிப்பட்ட பெருமாளை எனக்கு காட்டி கொடுப்பது யாரு? சர்வதா ஒரு அனுகிரகத்தையே பண்ண வேண்டும் என்று பெருமாள் சங்கல்பிக்கு திருவேங்கடத்திலே கால் கடுக்க நின்று குளிரும் பார்க்கல மழையின் பார்க்கல திருவேங்கடத்தான் இன்று ஒவ்வொரு பக்தனுக்கும் எத்தனையோ கோட்டி கோட்டியான ஜனங்கள் பெருமாளை செவிக்கணும்ட்டு ஆன்லைன்ல புக் பண்ணி நிக்கும் செவிச்சு போறானே, அவனுடைய அந்த அத்தஜாம டயம் என்ன? 30 நிமிஷம் தான். அதுக்கே அவருக்கு நோ டயம், பயங்கர பிஸி. இந்த உற்சவம் அந்த உற்சவம் பட்டு அந்த அர்த்த சேவை அது என்னது காத்தா சுப்பிரபாத சேவை அர்த்தன கிருஷ்ணன் பெருமாள் நிக்க வச்சு பெருமாள் திருமேனையிலே அந்த அர்ச்சா விக்கிரகத்தை 114 கிலோ ஸ்வர்ணாபரங்கள் சாத்தி நிற்கதான் ஒரு விஷயம் படித்தேன் ஒரு புஸ்தகத்துல திருவேங்கடமடையான பத்தி. எதனாலே சுவாமி கலியுகத்திலே அவனே கண்கண்ட தெய்வம்னு ஆச்சாரியார் காட்டியிருக்கார். அவன் திருமலையிலேருந்து 7 மலையிலேருந்து வர்ஷிக்கக்கூடியதான அத்தனை சுனைகளும், மலையில சுனை இருக்கும், ஆறுகள் கூட இருக்கு, நம்ம கண்ணுக்கு சிலது பட்டு தெரியும் சிலது தெரியாது. வாட்ஸ்அப்னு ஒன்று புதுசாக இப்போ வந்திருக்கு இல்லையா, 10 வருஷங்களா
இல்லையா? இந்த வாட்ஸ்அப் 50 வருஷம் முன்னாடி இல்லையா? இருந்திருக்கு, கண்டுபிடிச்சிருக்காங்க. பெருமாள் ஒரு டயத்துல தான் அதை வெளில ஞானத்தை நம்ம காட்டுவோம். ஆதிசேஷன் பூலவார்த்தை இங்க இல்லையா? இப்போ ஆதிச வைகுண்டத்துல பெருமாள் அது மேல உட்காந்துருக்காரு, இங்க இல்லையா? அஞ்சு தலைதாங்க ஒரு சாலை இருக்குன்னு சொல்றான். நம் கண்ணுக்கு அது தெரியல, எப்ப வெளிப்படுமோ அது அப்ப வெளிப்படும். பெருமாள் சங்க சிருஷ்டியிலே எல்லாம் சாத்தியம் தான். பெருமாள் சிருஷ்டியிலே அவனால ஆகாதது ஒன்றும் கிடையாது. இப்படிப்பட்ட பெருமாள், சர்வசக்தனான பெருமாள் நமக்கெல்லாம் தயையே கொடுக்க வேண்டும் என்பதாலே சுவாமி தேசிகன் இன்னைக்கு கிரந்தம் சேவிக்கிற இந்த தேசிகன் என்ன பண்ண, தயா சதகம் பண்ண இல்லையா? அவன் திருமலையிலேருந்து விழுகின்ற அத்தனை அறிவு தீர்த்தங்களுமே அவனுடைய சீனிவாசன் அனுகிரகம்னு சாய்த்த தயா சதகத்துல இல்லையா? எவ்வளவு சுலபன் காபி சபரின்னு 65 ஸ்லோகம் தயா சதகத்துல பெருமாள் கிருஷ்ணன் வந்து கூனிக்கு அனுகிரகம் பண்ணார். அவர் ராமாவதாரத்துல பார்த்தீர் அப்படின்னாக்கா அந்த சபரி மோக்ஷ சாட்சி பூத்தான்னு சாய்த்தார் மகாவீரபத்தை. மகாவீரபை படிச்சவாளுக்கு தெரியும், மோட்சம் அவர் கொடுக்கல, ஆச்சாரியர் கொடுத்தா சபரிக்கு. ஏன்னா மதங்கமகத்தை ஆசிரத்துல வந்து கைங்கரியம் பண்ணிட்டு இருந்தா, அதனுடைய கைங்கரியத்தை பலனாக அவ சொல்லிட்டு போயிட்ட, அம்மா ராமனை பார்க்கறது எங்களுக்கு பாக்கியம் இல்லை, உன் தளபதி நிச்சய நீ ராமனை பார்ப்ப, ராமன் இங்க நிச்சயம் எழுவாமா காத்துன்றுன்னு சொன்ன ஆச்சாரியர் சொன்ன வாக்கை அவ வந்து சிரசாபகித்து காத்திருந்து பெருமாளுக்கு திருவாராம் பண்ணி அவள் மோட்சத்து போகவே பெருமாள் நின்று பார்த்து சாட்சி பூத்தரா இருத்தி ராமச்சந்திரமூர்த்தி எழுந்த பாருங்க எப்படி அனுகிரகம் பாருங்க. இவ பெருமாளை அப்பதான் பாக்குற, அன்னைக்கே மோட்சம் சுவாமி அவளுக்கு அன்னைக்கே மோட்சம். எதனாலன்னா ஸ்ட்ராங் ரெக்கமெண்டேஷன் ஆஃப் பதங்க மகரிஷி. நமக்கு யாரு, நம்முடைய ஆண்டவன் உமக்கு யாரு, சிவன் ஐசிங்கர் இவாள்லாம் கையில வச்சுட்டு நம்ம ஏன் கவலை பண்ணும் ஜீவனை? எத்தனையோ கஷ்டங்கள் இருக்கதா, அது நம்ம கர்மா சுவாமி குழந்தைக்கு அட்மிஷன் இல்லை, பையனுக்கு கல்யாணத்து வரன் வரல, தட்டிப்போது இஸ்தாத்தா நிக்கிறது, எவ்வளவு மனக்கஷ்டங்கள் இருக்கு. இருந்தாலும் ஆத்திர பெருமாள் விளக்கு ஏத்தாம இருக்குமா? ஏத்தவும் இல்லை. ஏதோ ஒரு நம்பிக்கை நம்ம உள்ளே இருக்கு. நாம் வச்சது இல்லை, நம்ம பெரியவான மதத்துல விதைச்சது. பெரியவாளுக்கு யார் சொல்லி கொடுத்தா? நம்ம ஆச்சாரியால் சொல்லி கொடுத்தா. ஆச்சாரால் எங்கேருந்து உற்பத்தி ஆறா? பெருமாள்டேந்து உற்பத்தி ஆறா இல்லையா? அப்போ திருவங்கனமுடையான்டேந்து எல்லாம் வருதா? திருவரங்கன்டேன்னு வருதா? தேவாதிராஜன்டேன்னு எல்லாம் வெளில வருதா? நமக்கு பரவதாக சேவிக்க முடியாத பெருமாள் அச்சாவிக்கிறங்க 108 திருப்பதி ஆகிய வருமான ஸ்தலங்களாக இங்க பெருமாள் எழுதியிருக்கானே. பரவதத்துல போய் நீர் வந்து பெருமாளுக்கு வந்து கொடகை இங்கிருமோ? இல்லை இங்கே பரவதநாதன் நேரா ஆதிசேஷனோட இங்கே வந்து ஏழு இந்த இடதுகால கீழே வச்சு வலது கால கதையை வச்சுட்டு பிராட்டு திருவடி பிடிக்க இங்கே உட்காந்து அவனுக்கு ஒரு வாகனம் வேலை பண்ண முடியுமானா? முடியாது. நம்ம ஆத்து பக்கத்துல பெருமாளுக்கு பரவதநாதன் சேவை பண்ணி அந்த சாத்துப்படி சாத்தி சேவிக்கிறது தான் பெருமாள் அச்சாமூர்த்தியா இங்கே வந்திருக்கான். அத்தனையும் சுலபம், நீ என்னை தொட்டு சேவிடா. ஒரு சில சில மனுஷாளுக்கு மட்டும் பெருமாளை தொட்டு சேவிக்கக்கூடிய பாக்கியம் கிடைச்சி பெருமாள் கொடுத்துருக்க ஆராதனை பண்ண சொல்லி. சில பேருக்கு வேதகோஷம் பண்ணு, சில பேருக்கு அருளிச்சையில செய்வி, சில பேருக்கு சீபாதகங்கீரியம் பண்ணு, சில பேருக்கு குலகங்கீரியம் பண்ணுடா, ஒண்ணும் இல்லையா, சன்னதிய பேருக்கு புஷ்பம் கட்டி கொடு, எல்லாம் ரொம்ப போக்கியமான கைங்கரியங்கள் இல்லையா? இதெல்லாம் எங்க காட்டுறா? நம்ம ஆச்சாரியால் நமக்கு காட்டி கொடுத்த விஷயங்கள் எல்லாம் இடையே பண்ணுடா. பாஷிகார் சொன்னது உனக்கு தெரியல, பாஷ்யம் செய்வி, திருவாய்மொழியை செய்வி, துவயத்தை சொல்லுடா, ஒண்ணும் இல்லையா, ஒரு பரம சீவைக்குவன் எவன் ஒருவன் இருக்கிறானோ அவன் ஆத்து பக்கத்துல போய் வாடகைக்கு வீடு எடுத்துருன்னு சாய்ச்சார். கடைசி பக்கமா சாய்ச்சார் சுவாமி பாஷிகார. சிவன் பிரகசேத்திரியை சாட்டு சுவாமி தேசியம் எடுத்திருக்காரு. ஏன்னா வைஷ்ணவ சம்சர்க்கமானது தேவைப்படுறது. பக்கத்தாத்துல ஒரு வைதிக மாமா இருக்கா, அதுக்கு பக்கத்தாத்துல ஒரு அவைதிக மாமா இருக்கார். இந்த வைதிக காலத்தை போய் நித்தியம் சஞ்சாரம் பண்ணும், அவைதிக காலத்தையும் ஒரு பையன் இருக்கான்னா, இந்த குழந்தை ஏதோ நித்தியம் பண்றானேன்னா, சஞ்சாரம் பண்றான்னா என்னப்பா, அந்த அவன் ஏதோ திருச்சி தண்ணி வச்சு கீழே கொட்டின்னு சூரியனை வேற பாக்குறானே அப்படின்னு கேட்பான். இல்லை சஞ்சாரம் பண்றான்டா, நீ ஏன் பண்ணலன்னு கேட்பான் அப்பாட்ட போய். அதனாலே பையன் கேட்கறான்டா, அப்பா பண்ணாரு, இப்ப அப்பா பண்ணாரு, ரெண்டு பையனும் பண்ணுவான். ஒரு குடும்பத்திலேருந்து சஞ்சாரம் பழக்கமான ரெண்டு குடும்பத்துக்கும் பரவுறது. சோ பகவத் சாந்தித்தம் ஏற்படுறது இல்லையா? இதெல்லாம் எதனாலே வந்ததுன்னா நல்ல பழக்கத்தாலே வந்தது. நல்ல பழக்கத்தை நமக்கு சொல்லி கொடுப்பது யார்? ஆச்சாரியால். அப்பேற்பட்ட மகத்தான ஆச்சாரியன சத்சம்பிரதாயத்திற்கு பெருமாள் கொடுத்திருக்கான். ஒருவே சுவாமி நம்மாழ்வார் இத்த ஆழ்வாராதிகள் ஆலசிவன் ஆளவந்தார் தாஷ்டிகார தேசிகன் வரைக்கும் இன்றைய பதிகந்தும் ஆச்சாரியால் நமக்கு காட்டி கொடுத்திருக்கா அப்படின்னா, பெருமாள் தனிப்பட்டவன், ஜீவாத்மா தனிப்பட்டவன் தெரிஞ்சாதான் இந்த விஷயம் எல்லாம் புலப்படும். நானும் பெருமாளும் ஒண்ணு அப்படின்னு நினைக்கிற வாழ்க்கை இந்த விஷயம் புலப்படாது. நீனும் பெருமாளும் ஒண்ணுன்னா என்ன என்ன பிரயோஜனம்? யாருக்கு என்ன பிரயோஜனம் சொல்லும்? இல்ல பெருமாளின் ஜீவாத்மாக்களை உற்பத்தி பண்ணாம இருந்தா பெருமாளுக்கு தான் என்ன பிரயோஜனம்? பெருமாள் தான் ஒரு விளையாட்டு பிள்ளை, நான் விளையாடணும்னு சொல்லிட்டு நம்மளெல்லாம் படைச்சு இங்க அனுப்பிச்சு, ஏய் நீங்க போ, நீ போய் இங்க கைங்கரியம் பண்ணு, அங்க கைங்கரியம் பண்ணு, நண்பரான் பெருமாள் நம்மள இங்க இல்லையா? சில கஷ்டங்களை கொடுக்குறான், டே கஷ்டப்படுறது என்ன நினைக்கிறான் நான் பாக்குறேன் அப்படி ஒரு டச் வைக்கிறான் நமக்கு பெருமாள்.
கடைசி வரைக்கும் பெருமாள் என்னை காப்பாற்றுவான் நம்பினா சுவாமி பிரகலாதன் இல்லையா, நம்பினா பிரகலாதன் திரிலோகத்துக்கும் நானே ஈஸ்வரன் அப்படின்னு இருந்தான். அவ அப்பா இரண்டு கசிப்பு மூணு லோகத்துக்கும் நானே, நான் இந்திர பட்டத்தை ஆள வேண்டும் என்று அமராதி பட்டணத்தை வளர்ச்சி எடுத்துனான் இல்லையா. மாகன் ஒரு கவி இருக்கான் சிறுபாலவாதம்னு, அதுக்கு முன்னாடி அழகா சொல்லுவான் அதுல யாரு பிறந்தா சுவாமி அப்படின்னா, முதல்ல அவன் பிரகலாதுடைய அப்பா பிறந்தான், அவன் குணம் கொஞ்சம் கூட மாறாம அப்படியே ராவணனா பிறந்தான். அவன் குணம் கொஞ்சம் கூட மாறாம தேதாயுதம் முடிஞ்சு துவாபரத்தை சிசுபாலனா வந்தான். இது மூணையும் கிருஷ்ணான் வெறும உட்காந்துருக்க ஆசனத்துல நாரத சொல்ற கிருஷ்ணன் வந்து உனக்கு தெரியலையாயா அவன் தான் இவன் இவன் தான் அவன் பாரு உன் கதை சக்கரத்தை விட அவன் ரெடி ஆயிரு அப்படின்ட்டு போயிட்டு நாரதர் வந்து அந்த கதையில எங்கேயும் இருக்குதான் மாகன் எப்படி கதை எழுதுனான். நம்ம சம்பிரதாயத்தை தான் அவர் எழுதுறான் சமூகத்துல கவி ரூபமா எழுதுறான் இல்லையா. அப்போ அந்த பிரகலாதுடைய மகாவிஸ்வாசமானது பெருமாள் என்னை எப்படியும் ரட்சிப்பான் என் அப்பனை சிக்ஷிப்பான் அவன் நம்பினதாலே கிடைச்சது, அதுதான் மகாவிஸ்வாசம்னு சம்பிரதாயத்துல கொடுக்குறான். எதையும் நீ நம்ப வேண்டும், அதுதான் நம்பினாதான் முடியும். ஒரு குழந்தை எப்படி நம்புறோம், மாசிகால் மன்னிக்கணும் அடியேன்னு ஒரு குழந்தை கிட்ட அம்மா கூட்டுட இவதான் உங்க அப்பான்னு சொல்றா அம்மா சொல்றா, அது அப்பான்னு கூப்பிடுறது. ஒருவேளை அந்த குழந்தை இவர் அப்பான்றது என்ன சாட்சியும் கேட்டதுன்னா பதில் யார் சொல்றது, இருக்கு சொல்ல முடியுமா நம்மளால. ஒரு அபவாதமான கேள்விதான், இருந்தாலும் அந்த குழந்தை அம்மா சொல்ற என்னை ஜனித்து என் ஜனன மாதா சொல்றா, அவள் பொய்யுரைக்க மாட்டாள் அந்த குழந்தை மனசுல பெருமாள் பதிய வச்சு இவர் அப்பான்னு உடனே டாடின்னு கூப்பிடுறது. இப்ப பசங்க எல்லாம் அப்பான்னு கூப்பிடுறது இல்லையா. அப்போ அந்த உறவை யாரு கொச்சப்படுத்த முடியுமா, முடியாது. அப்ப அந்த குழந்தை நம்புறது இல்லையா, என் தாய் தகப்பன் நம்புறது இல்லையா, அதே மாதிரி சம்பிரதாயத்தை நம்பிக்கை தான் முக்கியம்னு சுவாமி தேசிகன் சாக்க, அதுதான் மகாவிஸ்வாசம் தொட்டு சம்ஸ்கிருத பதத்திலே கொடுக்குறான். இப்போ சரி பெருமாள் நம்ம ரட்சிப்பான் அப்படின்னா இந்த வரம் இந்த ஆத்மா இந்த கிருஷ்ணதேசிகன் சுவாமி அப்படின்னா இவருடைய ஆத்மா யாரை சேர்ந்ததுன்னா பெருமாளை சேர்ந்தது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் இல்லையா. இவர் ரட்சிப்பான்னு எப்படி ரட்சிப்பான்னா அவன் ரட்சிப்பான், அவன் ரட்சிப்பான்னு சொல்லும் போது அந்த நமக்கு வந்து அந்த நம்பிக்கை தன்மை மகாவிஸ்வாசம் ஏற்படுறது பெருமாளிடத்துல இல்லையா. அப்போ இதை நம்பிக்கை இது இந்த இந்த ஜீவாத்மாவை காக்கும் பொறுப்பானது எனக்கே கிடையாது, எனக்குரியன் எனது பரம் என் பேர் என்னதுன்னு சுவாமி அவர் தெரிஞ்சிருந்த என் பரமானது எங்கிட்ட இல்லை, இதை ரட்சிக்க வேண்டிய வஸ்து பெருமாளிடத்தை இருக்கு. அதுக்கு சம்ஸ்கிருதத்தை என்ன விஷயம்னா கோப்ருக்கு வரணும்னு சொல்லுவா தெரியுமா, அதாவது இந்த பரத்தை அவனிடத்திலே ஒப்படைச்சுட்டாக அவன் பார்த்துப்பானதை பெருமாளை ரட்சக வஸ்துவாக வரிக்க வேண்டும் அப்படின்னா. இது திட்டாந்தமா ஒரு சின்ன கதை சொன்னா புரியும் பாகவதாளுக்கு அப்படின்னு கேட்டாக்கா, ரெண்டு பக்கத்தால் ரெண்டு பாகவதாள் இருந்தா ஒருத்தர் ஆத்துல கொஞ்சம் ஐஸ்வர்யம் ஜாஸ்தி, சொன்னாபரங்களும் வைரக்கற்களும் வச்சுட்டு இருந்த, திடீர்னு நான் பத்ரிகாசிரம யாத்திரை போகணும்னு அவருக்கு வந்து ஆசை வந்தது. ஐயோ ஆத்துல கதவை கூட்டிட்டு போறமே, இப்ப இருக்கிற இந்த பிசியே வந்து எடுத்து விடுவானே கூட்டிட்டு போனாக்கா, அதனால என்ன பண்றதுன்னா திருட பயம் இருக்கிறதுனாலே பக்கதாத்து மாமாட்ட ஒரு துணியில கட்டி கொடுத்துட்டு போயிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு துணியில கட்டின. சுவாமி என்ன வஸ்துன்னு கூட்ட சொல்லல, சுவாமி எங்காவது வஸ்து இருக்கு, பத்ரிகாசிரம் போறேன், வரத்துக்கு ஒரு மாதம் அவங்க பெருமாள் சேர்த்து வரப்போறேன், பத்திரமா வச்சுக்கோங்க வந்தோன்னு வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லுவேன். அப்போ இந்த சுவாமியினுடைய அந்த சொன்னாபரத்தையும் ரத்தனக்கற்களையும் பக்கத்தாத்து சுவாமிகிட்ட கொடுத்துட்டு போறாரு, அதுக்கு அந்த வஸ்துக்கு 30 நாட்கள் யார் ரட்சகன், பக்கத்தாத்து சுவாமி தான் ரட்சகன் இல்லையா. அப்போ இந்த ஜீவாத்மாவை ரட்சிக்கும் பொறுப்பானது பெருமாளிடத்து ஒப்படைச்சுதான் அவன் பார்த்துப்பாங்க. 30 நாள் இந்த சுவாமி வந்து 30 நாள் நிம்மதியா பத்ரிகாசன் பெருமாளை பஞ்ச பத்திரி சேர்த்துட்டு வரலாம் போயிட்டு, இனி வேணா மதுரா சைடு கூட பெருமானை சேர்த்துட்டு வரலாம் டைம் இருந்தாச்சா. 30 நாள் இவர் இந்த சொன்னாவட்டை பத்தி கஷ்டப்பட்டு சேர்த்த வஸ்துவை பத்தி இவர் கவலையே படவானா பக்கத்தாத்து மாமாட்ட கொடுத்துட்டு வந்தார். அதுக்கு அவர் போலீஸ் மேன வந்து காக்க போற, நமக்கு யாரு போலீஸ் மேன் அப்படின்னாக்கா சாட்சாத் சீவன் நாராயணன், வெறும் நாராயணன் இல்ல, அதனாலதான் ஜாக்கிரதையா சொன்னேன் சீவன் நாராயணன் சொன்னேன். வெறும் நாராயணால ஒரு வேலையும் ஆகாது. எங்க காலக்ஷேப ஆச்சாரியன் சுவாமி மகாமகாபாத்யாய இப்ப வைகுண்டவாசி அவர் மன்னாருடி ராஜகோபாலாச்சாரியார் சாதிப்பார், வெறு நாராயணன் எதுக்கு சுவாமிடா தேவையில்லை, சீவன் நாராயணன் இனி மண்ணு நாராயணன் அப்படின்னு வரான் சாதாரண நாராயணனை பார்த்து. அதனால சீவன் நாராயணன் முக்கியம் நமக்கு, அந்த சிவபதித்துவம் போது வந்தா ஏன்னா நமக்கு எல்லாம்
எப்படி அவரு நாராயணா இருந்தாலும் பிராட்டி சம்பந்தம் இல்லைன்னா நமக்கு வந்து எந்த விதமான விஷயங்களும் நமக்கு கிட்டாது. நமக்கு அப்பா என்னதான் மேட்ச்ல வந்து சென்டம் எடுக்கிறாங்க குழந்தை சொல்லியிருந்தாலும் 98 எடுத்து ஒன்னு பெரம்பு எடுத்து 2 மார்க் என்ன ஆச்சு அடிக்கிற அப்பாவுக்கு நடுவுல அந்த 2 மார்க்குக்கும் அந்த அப்பாவுக்கும் குழந்தைக்கு நடுவுல பாலமா இருக்கிறது அந்த குழந்தையோட அம்மா தான் இருப்பான் அந்த இடத்துல இல்லையா. ஒரு 2 மாதம் விட்டுட்டு போகும் அடுத்த டெஸ்ட்ல எடுத்துருவான்னு சொல்லி ஒரு பெரிய பெரிய பையன் அப்படி அணைச்சின்னு அப்படி தலை பொண்ணுல கூட்டுன்னு போற பக்குவமான பரிபக்குவமான திருவுள்ளமான தாய்க்கு மட்டும்தான் இருக்கும் இல்லையா. அதனாலேதான் வந்து ஒரு காலே சரணா அடைகின்றார்க்கும் உனக்கிடமை ஆகிங்க நின்றிருந்தார்க்கும் அறுக்காதை அனைவருக்கும் அனைவராலும் அஞ்சே என்று அருள் கொடுப்பா இதுதான் ஓதுன்னு சொன்ன சுவாமி தேசிகன் கிரந்தத்துல அமுதா சுவாதின சாய்ச்சர். அதனாலே காகத்துக்கு எப்படி மன்னிப்பு கிடைச்சி பிராட்டியாலே கிடைச்சது, விபீஷணாழ்வானுக்கு எப்படி கிடைச்சது பிராட்டி கிட்ட போவே இல்லை. இந்த விஷயம் ரொம்ப மறைமுகமான விஷயம். அப்போ ஆச்சார விஷயம் திருக்குடன் நான் சாய்ப்பார் சரி சுவாமி பிராட்டி சம்பந்தமே இல்லை அங்கேருந்து ராவணன் கோச்சி விமானத்தை 4 பேரோட நேராக பெருமாளுக்கு எடுத்து வந்துட்டானே பிராட்டி சம்பந்தமே இல்லை நீ புருட்டுகார பூதை இன்னமத திருவளம் இவர முன்னூற்றி 80 திருவிழா அழகின்றேன்னு தேசிகனை சாய்ச்சிருக்காரு. எங்க விபீஷன் ஆர்வம் சீதையை பார்த்தான்னு கேட்டார் ஒரு கேள்வி. சீதையோடைய அனுமதியும் இல்லை சீதையோட ரெக்கமெண்டேஷன் லெட்டரும் இல்லை சுவாமி சீதையோட திருக்கன் கடாட்சமும் இல்லை எப்படி வந்தான் ராமன்கிட்ட வந்தான் எப்படி ராமன் அபயம் கொடுத்தான்னு கேட்கும்போது அழகா ஒரு விஷயம் சாத்தியார் தேரண்டூர் ஆண்டவன் அதை திருக்குழந்தாண்டவன் சாத்தியிருக்கார் ஸ்ரீமந்த ராமாயணத்துலேருந்து உபன்யாசத்துல என்னன்னு கேட்டாக்கா இல்லை விபீஷணாழ்வான் விமானத்தை கிளம்பி போற அப்போ திருஜட கிட்ட கேட்டா சீதா அசோகத்துலேருந்து யாரோ விமானத்துல போறாளே ராவணன் எங்கேயாவது போறானான்னு கேட்டாராம். சீதா பிராட்டி திருச்சனிட்ட கேட்கறான் விபீஷணாழ்வான் குமாரத்தி கிட்ட கேட்கிறான். ஏன்னா அங்க பசங்க செக்ரட்டரி அசோகத்துல சீதைக்கு திருஜட தான் பசங்க செக்ரட்டரி அதாவது மெய் காப்பாளி இல்லையா. கேட்ட உடனே இல்லை இல்லம்மா சீதைய அவன் ராவண இல்லை என் திருத்தகப்பனதான் ஏழ்ற அப்படின்னா எங்க போறேன்னா உன் பெருமாளை பார்க்க போறேன்னு நம்ம சீதை அண்ணாந்து பார்த்தாலாம் பார்த்தவன் இவள் திருக்கங்கை கடாட்சமானது அப்பயே அவனுக்கு அங்கீகரிச்சு விட்டா அவனுடைய சரணாகதிய சீதா பிராட்டி. அப்போ நேரம் பெருமாள்கிட்ட போன உடனேவே ஆட்டோமேட்டிக்கா யார் வந்தா அதை நான் காப்பாத்துறேன்னு சொன்னார். உடனே சுக்ரீவன் சாரு சுவாமி எதிரி கோட்டிலேருந்து வரான் பானத்தை போட்டு லக்ஷ்மணான்னு சொன்னார் சுக்ரீவன். அப்ப தடுத்தது நம்ம அனுமார் அவனை தடுத்து இல்லை இல்லை வந்தவன் விவேகையா இருக்கான் எதுக்கு வந்திருக்கான் விசாரிச்சுட்டு பண்ணுவோம் ராமான்னு சொல்லிட்டு ஒரு பிரார்த்தனை வச்சார். அப்போ பெருமாள் சாய்த்தார் எதிவா ராவண ஸ்வயம்னு சாய்த்தார். என்னன்னா ராவணனே இப்போ வந்து விமானத்தை வந்து எதிர நின்றாலும் நான் அவனை மன்னிச்சு அபயம் அளிக்கிறேன் சுவாமி அப்படின்னு சொன்னார். அப்போ சீதையோட திருக்கல் கடாட்சம் இன்டைரக்டா கடைசிக்கே அவனுக்கு ராவணன் எடுத்து சரணாகதி கொடுத்துட்டார். விபீஷண பட்டாபிஷேக லங்கையை ஜெயிக்கிட்ட முன்னாடி ஆயிடுது. அப்ப எவ்வளவு அனுகிரகம் பாருங்க யாருக்கு ராட்சசனுக்கு பெருமாள் யாரோட சம்சர்க்கம் பண்ணிண்டார் குரங்குகளோட பண்ணிண்டார் நம்மளோட பண்ணிண்டாரா குரங்குகளோட பண்ணிண்ட சம்சர்க்கம் அனுமார் கூட்டம் தான் வந்து அந்த லங்கைக்கு போட்டு பெருமாளுக்கு உபகாரம் பண்ணிது இல்லையா. நீங்கன்னா பாருங்க ராம அவதாரத்துல யாராவது ரிஷிகள் பண்ணா சேர்த்துட்டு போயிட்டு இருப்பா காரியமாச்சு விஸ்வாமித்தர் வந்த யாகரக்ஷணந்து போயிட்டு ராமாடு கிளம்பி கூடவே இருந்து பட்டாபிஷேக பரியந்தம் சீதையை தேடும் படலம் மொத்தம் தெற்கு வடக்கு கிழக்கு மேற்கு மொத்த இடமும் தேடி தெற்கில் இருக்கான்னு கண்டுபிடிச்சு லங்க சேது பந்தனம் பண்ணி அந்த சேது பந்தனத்திலையும் ஒரு பாகவத விசேஷம் என்ன அப்படின்னு கேட்டாக்கா இந்த பாகவதால் எல்லாமே பண்ணா அந்த பண்ணவா சில குரங்குகளை வந்து யுத்தத்தை மதிச்சு போச்சு ராமன் வந்து ராவண சம்ஹாரம் முடிஞ்சு சொல்றார். என்ன சொன்னா ஏ இந்திரனை கூட்டாரான் எனக்கு தெரியாது இவ எல்லாரும் ராமகைங்கிறத இருக்கா எந்தெந்த குரங்கு உயிர் போச்சோ அதையும் என் பட்டாபிஷத்துக்குள்ள எல்லாத்தையும் உயிரை கொடுத்து கொண்டு வந்துடுவாங்கன்னு சொல்லிட்டு வந்துட்டேன் நியமிச்சுட்டு வந்துட்டார். சர்வேஸ்வரன் நியமனம் இந்திரன் என்ன சந்திரன் எல்லாம் வேலை செஞ்சுதானா சுவாமி ஆகணும் எல்லாம் பண்ணிட்டு வந்துட்டோம். அப்ப பாருங்க பகவத் கைங்கரியம் பண்ண உடனே ஒரு பலன் கொடுக்குறான் பெருமாள். அந்த இடத்துல நம்ம எதிர்பார்த்து அந்த குரங்கு இப்ப பெருமாள் தன்னை காப்பாத்தி இல்லை அயோத்தி குடும்பமா எதிர்பார்க்கல அது பண்ணது ராமகைங்கரியம் சேது பந்தனத்தின் போது யுத்தத்துல சகாயம் பண்ணிட்டு எந்த பலனும் எதிர்பார்க்கல பெருமாள் தன்னை காப்பாற்றுவான் நம்பித்து இல்லையா நம்பித்து அப்ப பெருமாள் ரட்சிக்கிறான். அப்ப ரட்சிப்பான் எப்படி ரட்சிப்பான் ரட்சிப்பான் என்று அந்த குரங்கு நம்பினதால ரட்சிக்கிறான். நம்பிக்கை என்ன அதுதான் மகாவிசுவாசம் இங்கு காட்டினான். இந்த நம்பிக்கை யாரிடத்தை விதைச்சதுன்னு கேட்டா ஸ்ரீராமன் என்ன ரட்சிப்பான் என் ரக்ஷ வஸ்து கோத்ருத்ர வர்ணம் இந்த ஜீவாத்மாவை காப்பது அந்த சாட்சாத் ராமனுக்கு உண்டான பொறுப்பு. இந்த பொறுப்பை எப்படி இங்கு எப்படி கொண்டு சேர்ப்பதுன்னா
நம்ம ஆச்சாரியால் இந்த பொறுப்பை எடுத்து பெருமாள்கிட்ட கொடுக்குறோம். ஏ பெருமாளே, இந்த கிருஷ்ணதாசிகன் ஒரு பையன் வந்திருக்கான், பரணியாசம் பண்ணிக்கணும்னு சொல்றான். எனக்கு தெரியாது, ஏதோ எங்கிட்ட என்னால பண்ணி வைக்க முடியும்னு வந்துட்டான். அவன் சார்பா நான் உங்ககிட்ட பிரார்த்திக்கிறேன்ப்பா, அவனுடைய தேக அவசானத்தின் போது இந்த கோத்தத்தை சேர்ந்தவனுக்கு நீ உன்னுடைய திருவடி பலத்தை காட்டி வைகுண்டத்தை கொண்டு போய் போப்பானி அப்படி என்று நம்ம ஆச்சாரியால் பிரார்த்திக்கிறாளே, இந்த பேர் உபகாரத்துக்கு க்ஷணமாத்திர வியாதம்னு சொன்ன சுவாமி தேசிகன். ஒரு க்ஷணம் தான் சரணாகதி அந்த இடத்துல. அப்படியே விபீஷணன் வந்து நின்றா, ஹே ராமா அபயம் அப்படின்னா சாந்தோம்னு காய்ச்ச டிஸ்கஷன் மாதிரி நடந்துட்டு இருக்கு. முதல்ல கொடுத்துட்டான், யுவர் அப்ளிகேஷன் யுவர் செலக்டடு அப்படின்ட்டு விபீஷன் ஆழ்வானுக்கு. இவா பேசிக்கிறா, இவனை கொல்லலாமா அம்பு போடலாமா, ராவணன் ஒருவேளை வந்து உழவு பார்க்க வந்திருக்கானா, இவாள்லாம் பேசிட்டு இருந்தா கீழே இதர அங்கதன் நீலங்கிலாம் அவெல்லாம் பேசிட்டு இருந்தா பெருமாள் அங்கே ததாசுன்ட்டு. அப்போ வந்தவனுக்கு அபயம் அளிப்பது இவனுடைய சொரூப லட்சணம் இல்லையா? சர்வசக்த நாம வருவான் எதிர்க்குவான் பெருமாளுக்கு தெரியாதான, எங்கிருந்தோ பானத்தை போடுகிறான். இப்போ இந்த குரங்குகள்லாம் பெருமாளுக்கு உபகாரம் பண்ணிட்டு சேது பந்தனம் பண்ண ராப்புகளை பண்ண முடியாது. இது ஆகினா அவளுக்கு சந்திசாவித்திரிலாம் உண்டு. வாலி வந்து எந்த திக்கு எந்த திக்குல அர்க்கம் சார்பா அந்த திக்குக்கு போய் விட்டு வருவான் வாலி பறந்து போய். அவ்வளோ வந்து வீரியமானவன் வாலி. இவாளுக்கும் சந்திசாவித்திரி உண்டு. அவ அந்த சயத்துல எல்லாம் பன்னிண்டுனா இருந்தான். அப்போ ராத்துல ஆகாரம் பண்ணிட்டு எல்லாம் கடற்கரை தூங்குறது சேது பந்தனம் 60 கிலோமீட்டர் கட்டினான்ற ராமர். நம்மளோட கணக்கு பிரகாரம் அவர் காலத்து அந்த யுகத்தை எவ்வளவு கிலோமீட்டர் நமக்கு தெரியல. ஒரு 2 கிலோமீட்டரா கட்டிகிட்டே போனா 2 கிலோமீட்டர் முடிஞ்சு கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்து தானே கட்ட முடியும். அடுத்த 3-4 கிலோமீட்டர் கல் எடுத்தும் போக முடியும். அப்ப ராத்திரி அந்த கடற்கரை எல்லா குரங்கும் பத்துன்னு இருக்கு. ராவணன் வந்து சேது பந்தனம் பண்ணி இலங்கைக்கு வரப்போறான். ராவணனுக்கு நியூஸ் போயிடுது. அப்ப ராவன் அங்கேருந்து எல்லாம் மாயாவி தானே, நேரா போற 20 மாயை அமுத்திட இந்த குரங்கெல்லாம் போட்டு தள்ளிட்டான்னு சொல்லினாங்க. அப்போ என்னை ராவணன் கொண்டுடுவான் என்ற பயத்தோடய அந்த குரங்கு கீழே படுத்து தூங்குறது. அந்த கடற்கரை தூங்கும் போது யார் குரங்கு காப்பாத்தினா? யார் குரங்கு காப்பாத்தினான்? உறங்கும் பெருமாள் உலாவும் பெருமாளாய் வந்து வில்லும் கையுமாய் தானும் இளைய பெருமானுமாய் இந்த குரங்கெல்லாம் ராத்திரி காப்பாத்தினான. எத்தனை ராத்திரி குரங்கு கடற்கரை பத்து சேது வந்தனம் பண்ணித்தோ அத்தனையும் காப்பாற்றியது யாரு சுவாமி அப்படின்னா, சாஷா பெருமாளும் இளைய பெருமாளும். பெருமாளுக்கு கைங்கரியம் பண்ண வந்துட்டான் சுவாமி, இந்த குரங்கெல்லாம் சேர்ந்துட்டு நான் பண்றேன் கள்ளத்துக்கு போறேன்னு வந்தது. தலைமையிலா அணிலம் போல என்ன சாஜ தன்னுடைய ஒரு சின்ன அணில் கூட ராம கைங்கரியம் பண்ணிச்சு இல்லையா? அப்போ இப்போ ராம கைங்கரியம் பண்ணவாள ரட்சிப்பது யாரு, ரக்ஷை வஸ்து எது அப்படின்னு கேட்டாக்கா, சாட்சாத் பெருமாள். பெருமாளை நம்ம ரட்சிக்கும் வஸ்துவாக வரிச்சுட்டாக்கா. வருக்கின்றனன் பெறன் யாவரை என்று மறையாதனில் விரிக்கின்றதன் குறியொன்றா வினையரை ஆதரின்னாம் உரைக்கின்றி ஒரு படியில் வந்து உலகம் தரிக்கின்ற தாரகனா தகவல் தரிக்கின்றன சுவாமி தேசிகன் அதிகாரத்தை சாய்கிறேன், ரகசியத்தை சாய்கிறேன். அப்போ பெருமாள் நம்மளை வரிக்கிறான், இவன் எனக்கு கைங்கரியம் பண்ணக்கூடியவன், இவனுக்கு ஒரு அனுகிரகம் பண்ணா இவன் என் திருவடிதான் கடப்பான் சுவாமின்ட்டு பெருமாள் அனுகிரகம் பண்றார். நம்ம என்ன பண்றோம்? இந்த ஜீவாத்மாவை ரட்சிப்பது என் கடமை அல்ல, என் உயிர் என்னது இல்லை, இந்த தேகம் என்னதுல உள்ளிருப்பவன் அவன், நான் அவனுக்கு சரீரமா இருக்கேன், சரீர ஆத்மபாவம். அடுத்தது சொல்ல சம்பிரதாயத்துல அடைய ஒரு பதத்துக்கும் ஒரு விஷயத்தை சொல்லி இந்த பதம் சொல்ல அடியன் அதுக்கெல்லாம் தெரிஞ்ச விஷயமா தான் இருக்கும். ஆனா இந்த போக்குல சொன்னா சாமானிய ஆளுக்கு புரியும்ட்டு இந்த ரீதியில அடியன் சபையில வித்யாபனம் பண்றது. இப்ப ரட்சித்தது யாரு? அந்த குரங்க ரட்சித்து பெருமாள். எதனால ரட்சித்ததுன்னா, மகாவிஸ்வாசத்தை ஒன்று இவன் காப்பாற்றுவான், அவனை ரட்சகனாக வரித்தது அந்த குரங்கு எல்லாம். லங்கைய தாண்ட முடியல, உன்னால முடியாதானுமா, முடியனால எப்படி முடியினர், முடியும்னு தன் சரீரத்தால முடியும்னு ஹனுமான் நம்பினான். அந்த கான்பிடன்ஸ், செல்ஃப் கான்பிடன்ஸ், தன்னால முடியும்னு நம்பினான். பாசிட்டிவ் திங்கிங், அது கூட அனுகுணமா வந்தது யார், பகவத் அனுகுணமா ராமசப்தம் வந்தது கூடவே. ராமாராமான் கிடுகிடு கிளம்பிட்டார் மாட்டுக்கு மேல 60 யோஜன தூரத்தை 2 மணி நேரம் 3 மணி நேரத்துல போயிட்டு பார்த்து அர்த்தம் அப்படின்னா என்ன அர்த்தம்? ராமனுடைய பரிபூர்ண அனுகிரகத்தை பாத்திர புதரா திருப்படி இருந்தார் தானே அர்த்தம் தெரியுது நமக்கு. அப்போ அவனை நம்ம ரட்சக வஸ்துவா வரிச்சு விட்டாக்க அவனை எனக்கு காப்பாத்துவன இல்லையா? சரி, என்ன நான் இருக்கோ அதெல்லாம் அவளுக்கு இருக்கு. அவ சொன்னடே இந்த பெருமான சேவிட சங்க சக்கரதாரி உன சேவிடான்னு பாட்சிகளாக சொன்னேன் சேவிச்சேன் அப்படின்னா,
உனக்கு என்ன தெரிஞ்சு சேமிச்சியா அப்படின்னு கேட்டா தெரிஞ்சல, எனக்கு ஒன்றும் தெரியாது, நான் அகிஞ்சனன்னு சொன்னேன் சுவாமி நம்ம, எனக்கு ஒன்றும் தெரியாது சுவாமி, எனக்கு யானறியும் தொடராக நின்றேன், தொடர் விட்டு ஜீவாத்மா எரியது, எல்லாம் காரணபூதன் பெருமாள் தான் சாச்சர் ஆழ்வார், எனக்கு ஒன்றும் தெரியாது, ஹே கிருஷ்ணா நீ காப்பாற்றணும், என் தன்னை ரட்சிப்பது தன்னை ரட்சித்துக் கொள்வது எப்படின்னா ஒவ்வொருத்தராலையும் தான் ரட்சிக்க முடியும்ட்டு அன்னைக்கு வந்து திரௌபதி தன்னை ரட்சித்துக்கலாமே அவ்வளோ ஒரு மாபெரும் சபையிலே தான் அவமானப்படும் போது, ஏன் கிருஷ்ணனை கூட்டா, நம்மளால சாதிக்க முடியாத காரியம் நிறைய இருக்கு, நம்மளால என்ன பண்ண முடியும்னா பெருமாள் போட்ட பிச்சால காத்தால தூங்கியிருந்து பல் தேய்ச்சி காபி சாப்பிட்டு ஏதோ ரெண்டு பழத்தை அமைச்சர் பண்ணிட்டு ஆபீஸ் போயிட்டு வந்து குழந்தை குட்டி கல்யாணம் வந்து காலத்தை ஓட்டிட்டு இதுதான் நம்மளால பண்ண முடியும், ஞான பாகமும் அவன் அனுகிரகத்தா வரணும், இந்த பெருமாளை செவிக்கும் நம்ம ஆச்சாரியன்னு காட்டி கொடுக்கணும், எது குணம் நடக்கும் யாரு குணம் எப்போ வேணா இல்லையா, எல்லாத்தையும் நடத்தக்கூடிய சர்வேஸ்வரன் அவன் திருவடியிலே சகல பாரத்தையும் ஒப்படைச்சு விட்டாக்க அவன் வந்து நம்மளை ரட்சிப்பான், அதுதான் ஒண்ணு ஜீவாத்மா தனியும் தெரிஞ்சின்றோம், பரமாத்மா வேறேன்னு தெரிஞ்சின்றோம், பரமாத்மாவுக்கு நம்ம சரீரமா இருக்கோம்னு தெரிஞ்சின்றோம், நம் உள்ளிருப்பது அந்த பரமாத்மான்னு தெரிஞ்சின்றோம், அடுத்தது நம்மளை காப்பது பெருமாளின் நம்பிக்கையை கொடுத்தோம் நம்ம, அதுக்கு அடுத்தது நம்மளை காக்கும் பொறுப்பு என் பெருமாளத்தை ஒப்படைச்சோம் இல்லையா, ஒப்படைத்த உடனே பெருமாள் என்ன பண்ணா, என்ன இவன் நம்பிட்டாண்டா, இவனை காக்கும் பொறுப்பு என்னது, இவ்வளோ இதுக்குன்னா இத்தனை நாள் நான் எதுக்கு காத்தேன்னு, இந்த குழந்தை எத்தனையோ தினம் ஜென்மா எடுத்து மாறி மாறி பல பிறப்பும் பிறந்து புனரபி மரணம் புனரபி ஜனனம் சொல்லிட்டு சுற்றி சுற்றி வந்தது, இன்னைக்கு அவன் ஆச்சார அல்புணமா நான் தான் லோகத்தை ஆட்டி படைக்கக்கூடிய மகாசக்தின்னு தெரிஞ்சுட்டான், மகாசக்தி இந்த குழந்தை தெரிஞ்சுக்கிறான் இவன், அதனாலே இந்த பெருமாள் வந்து இந்த குழந்தைய ரட்சிக்கணும்னு தெரிஞ்சுக்கிறான் அடியன், ஆழ்வாராதிகளும் ஆச்சாரங்களும் காப்பாத்திக்கலாம், விசுவாசம் தான் சுவாமி எல்லா இடத்துலயும், இப்பளாலையும் பேச முடியும், கொஞ்சம் முயற்சி எடுக்கணும் அவ்வளவுதான், நான் ஒரு படி செப்போய் கொஞ்சம் முயற்சி எடுத்து எங்க ஆச்சாரியர் கலசேவ ஆச்சாரர்கள் அவா சொல்லி கொடுத்தாவா என் பேர் எத்த தூக்கினா திருப்பி நான் அவங்களுக்கு அதை கொடுத்துட்டு இருக்கேன், வேற ஒண்ணும் இல்ல, எல்லாருக்கும் பெருமாள் ஆச்சார அனுகிரகம் பண்றான், அங்க வந்து உபன்யாசம் கேட்டதும் திருவாளத்து சத்தங்கம் பழகினதுனால ஏதோ ரெண்டு வார்த்தை ஒரு மணி நேரம் அவ்வளவு பேசணும் நடக்கவே இல்லை, பேச்சு வச்சுட்டேன் ஒரு விதமா அடியன் தன்யோஸ்மி அடியன்.